உள்ளதை பேசுவோம் உள்ளத்தை பேசுவோம் நிகழ்ச்சியின் இந்த எபிசோடில் திருநாவுக்கரசரோட உரையாடி இருக்கார் சமஸ். 3 மணி நேரத்துக்கு மேலே நடந்த இந்த உரையாடலோட சுருக்கமான வடிவம்தான் இந்த வீடியோ. அதிமுகவுடைய வரலாற்றில் நடந்த பல முக்கியமான சம்பவங்கள், எம்ஜிஆரோடு அவருக்கு இருந்த நெருக்கம், காங்கிரஸோட அடுத்த கட்ட பிளான்னு பல விஷயங்களை மனந்திறந்து பேசியிருந்தார் திருநாவுக்கரசர். முதல்ல இளைஞர்கள் தான் இருந்தது. நான் எம்ஜிஆர் இளைஞர்கள் வைக்கலான்னு நான் சொன்னேன். என் பேர் வேணாம், என் பேர் வேணாம். ஒரு நாள் எனக்கு ஃபோன் வருது, நீங்கள் இந்த மாதிரி போய்ஸ் கார்டன் தெரியுமா, இந்த வீட்டுக்கு வந்துடுங்க, செக்யூரிட்டி ஆஃபீஸர்லாம் வேணாம், நீங்கள் மட்டும் வாங்க. இப்போ நைட் கிளப்லாம் இருக்கும், அதெல்லாம் தனியாக போயிடக்கூடாது. இல்லை நான் போக மாட்டேன். இல்லை போ, ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் எது சரின்னு சொல்லும்போது நான் கலைஞர் சொன்னதான் சரின்னு சொல்லிட்டேன். சாயங்காலம் தலைவர்கிட்டருந்து ஃபோன் வருது, என்ன நடந்ததுன்னு கேட்டார். அவர் இல்லாத 3-4 மாதம் நடந்தது 3-4 நிமிஷத்தில் சொல்ல முடியும். கட்சி உடஞ்சா என்ன செய்யலாம் அப்படிங்கிற பிளான் பி பற்றி அவர் யோசிச்சார். ஸோ ஜெயலலிதா வந்து துணை முதல்வர். ஆமாம், உண்மை அது. ஃப்ரெண்ட் வீட்டார் தெரியும், என்ன உயிரோடு தான் இருக்கார். சாப்பாடு எப்படி இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு, மீன் நண்டு இறாலு புறா சாப்பிடுவாங்களா? அதில் நல்லா சாப்பிடுவாங்க. இன்னும் நேற்று சாப்பாடு ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு போட்டுருக்கு, அவளுக்கு வயிறு கட்டு போச்சு. அப்போ அவங்க எல்லாம் ஃபோனும் டேப் ஆகிற காலங்கள் அது. எனக்கு விட்டு நீ அங்கேயே போகக்கூடாதுன்ட்டாரு. 1989 அந்த திட்டத்தில் உங்களுக்கு பங்கு இருக்கா? ஏன்னா அந்த புத்தகத்தை அவன் படிக்கும்போது படித்து கிழிச்சு போடணுங்கிறது அவங்க சொன்னது. பட் அது கலைஞருக்கு இந்த செய்தி எப்படி போச்சு, இந்த எல்லாம் உஷாராயிட்டார். பக்கத்தான உட்காந்துருக்கேன், திரும்பி அந்த மாதிரி நம்ம அப்படி கையை வச்சு இப்படி உட்காந்துக்கிட்டாங்க. ஆக்சுவலி அவர் முதலமைச்சர் யாருக்காவது மூக்களை கூத்துற தைரியம் வருமா? அப்படி இருக்கிறவங்களை வெளியேற்றுவதற்கு காரணம் என்ன? ஒரு அதிமுகவுட்டு கல்யாணத்தில் கலைஞர் கல்ந்துக்கிட்டது அவர் வாழ்க்கையிலேயே என் கல்யாணம் ஒன்றா தான் இருக்கும். பேசிவிட்டு இதெல்லாம் நான் சொல்லவில்லை, தம்பி திருநாவுக்கரசு பேசுனதுன்னு சொல்லுவார். சாதி ரீதியான ஒரு உறவை நீங்கள் பராமரிக்கிறீங்க. ஸோ முக்குளத்தூர், தமிழ்நாட்டில் இருக்கிற முக்குளத்தூர் பூரா ஒரே கட்சியில் இருக்கிறதில்ல. அது மாதிரி எந்த ஜாதியும் ஒரே கட்சியில் கிடையாது. காங்கிரஸ் எம்பியாக இருக்கேன், 5 ரூபா உறுப்பினராக இருக்கேன், தவிர வேறு எந்த பதவியும் எனக்கு கிடையாது. இப்போ நான் சொன்ன விஷயங்களில் கருத்து வேறுபாடு யாருக்குமா இருக்குமேனால் அவங்களோடவும் அதை பற்றி விவாதிக்கன்னா கூட விவாதிக்க தயார். கெபாபிஸ்தான் இப்போ புது மெனு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. உடனே டேஸ்ட் பண்ண நியரஸ்ட் கெபாபிஸ்தான் ரெஸ்டாரண்ட்டை விசிட் பண்ணுங்க. வணக்கம் கேளு. அருஞ்சொல் .com தமிழ்நாடு நவ் இணைந்து வழங்கும் உள்ளதை பேசுவோம் உள்ளத்தை பேசுவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு உரையாடலில் பங்கேற்கக்கூடிய ஆளுமை திருநாவுக்கரசர் அவர்கள். இந்திய அளவில் பிராந்திய ரீதியான அரசியல் தலைவர்களில், அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகுதியில், ஒரு குறிப்பிட்ட பிராந்தியத்தில் அசைக்க முடியாத ஒரு பிணைப்போட மக்கள் பிரதிநிதியாக மிகுந்த செல்வாக்கோடு திகழக்கூடிய பிராந்திய ரீதியான ஆளுமைகளில் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி திருநாவுக்கரசர் அவர்களை சொல்லலாம். இன்றைக்கும் அறந்தாங்கி தொகுதிக்கும் அவருக்குமான உறவு அப்படிங்கிறது மிகுந்த பிணைப்பு கொண்ட ஒரு உறவு. 6 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர், 2 முறை மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். மிக இள வயதிலேயே அடுத்தடுத்து கட்சியில் உயரமான இடத்துக்கு வந்ததோடு மட்டுமல்லாமல் எம்ஜிஆர் அவர்களால் கிட்டத்தட்ட ஒரு மகன் மாரியும் பாவிக்கப்படக்கூடிய ஒரு இடத்துல அவர் இருக்கிறார். ஜெயலலிதா தமிழக அரசியலில் கால் பதித்த காலகட்டத்தில் அவருடைய தளபதி போன்று திகழ்ந்தவர் திருநாவுக்கரசர் அவர்கள். ஆனால் எப்போ ஜெயலலிதா அவங்க ஆட்சிக்கு வந்தாங்களோ அதே காலகட்டத்தில் அதிமுகவை விட்டு வெளியேற்றப்படுறார். திரும்பவும் அதிமுகவில் சேர்ந்தாலும் கூட திரும்பவும் நீக்கப்படுறவராகவும் அவர் இருக்கிறார். பின்னர் தனித்து கட்சி காண்றார். அந்த கட்சி சார்பில் தொடர்ந்து ஜெயிக்கிறவராக இருக்கிறார். பிறகு பாஜகவில் சேர்றார். பாஜகவில் வாஜ்பாய், அத்வானி ஆகியோரோட அன்பை பெற்ற ஒரு தலைவராக அங்கே தொடர்றார். அதற்கு பிறகு மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கும்போதே அந்த பதவியை விட்டுட்டு காங்கிரஸில் வந்து சேர்றார். பின்னாடி காங்கிரஸுடைய தமிழ்நாடு தலைவராக மாறுறார். சோனியா, ராகுல் ஆகியோரோட நம்பிக்கைக்குரிய தலைவர்களில் ஒருத்தராக இருக்கிறார். கிட்டத்தட்ட 1/2 நூற்றாண்டுக்கு மேற்பட்ட அரசியல் அனுபவம் கொண்ட திருநாவுக்கரசர் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிறதோட இன்றைய பகாசுர வளர்ச்சியில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய வேகத்துக்கு எப்படி அணப்படுறது, காங்கிரஸை மீண்டும் அதோடைய பழைய உத்வேக நிலைக்கு எப்படி மீட்டெடுக்கிறதுங்கிறது சம்பந்தமாகவும் நம்மள்கிட்ட பேசுகிறார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். இப்போ 27 வயசில் வந்து எம்எல்ஏ ஆகிறீங்க, ஆன உடனே வந்து துணை சபாநாயகர் பதவி, அது வந்து எம்ஜிஆர்கிட்ட ஒரு பெரிய நெருக்கத்தை உண்டு பண்ணுது. அதில் ஆரம்பித்து எம்ஜிஆர் மறைவு வரைக்குமே வெவ்வேறு காலகட்டத்தில் அவர் வந்து உங்களை வந்து ஒரு தன் பையன் மாரி வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கான எல்லா நிகழ்வுகளும் நடக்குது. ரொம்ப குறிப்பாக சொல்லணுன்னா திமுகவில் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து திமுக இளைஞரணி அமைப்பாளராகி
அதிமுகவில் அது ஒரு எழுச்சியாக எடுத்துகிட்டு போகும்போது அதிமுக அதே போல் ஒரு இளைஞரணி அமைக்குது, அது உங்கள் பொறுப்பில் வருது, உங்களை தான் முன்னிறுத்துறாரு. அதுமாரி எல்லா விஷயங்களும் இருக்குது. பிற்பாடு அவருடைய பிற்காலகட்டத்தில் ஜெயலலிதாவுக்கு நீங்கள் ரொம்ப ஆதரவாக செயல்படும் போது அவருக்கு அதில் ஒரு எரிச்சல் இருக்குது. ஆனாலும் கூட உங்களை கட்சியை விட்டு நீக்கின அந்தமாரியான நடவடிக்கைகள் எதுவும் இல்லை, ரொம்ப உங்கள்கிட்ட எதுவும் அவர் கண்டிப்பாக நடந்துக்கலை. எல்லாத்துலேயும் ஒரு சாஃப்ட் கார்னர் உங்கள் மேலே இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த நெருக்கம் வந்து எப்படி வந்துச்சு? அப்புறம் எம்ஜிஆரோட உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு மூணு சந்திப்புகள், அதில் இது வரைக்கும் யாரும் யார்கிட்டையும் நீங்கள் பகிர்ந்துக்காத சந்திப்புகளையும் சொன்னீங்கன்னா கூட நல்லாயிருக்கும். தலைவர் வந்து பொதுவாக அவருடைய இயல்பு எப்படின்னா, அவர் வந்து இளைஞர்களை வந்து உற்சாகப்படுத்தி என்கரேஜ் பண்ணுவார், அது அவருடைய சுபாவம் இருக்க. படித்த இளைஞர்களை ரொம்ப விரும்புவார் அவர். யாராவது படிச்சிருந்தப்போ என்ன கூட, நான் தொழில் மந்திரியாக இருக்கும்போது நானும் தலைவர் எம்ஜிஆரும் டெல்லிக்கு போயிருக்கோம். பண்டுவெட்டியார் எல்லாம் வருவார், டிரான்ஸ்லேட் பண்டுவெட்டியார் பண்ணுவார். இப்போல்லாம் சில நேரத்தில் நாவலர் வந்திருக்கார். இப்படி போனால் அப்போ நான் சின்ன பையன் இல்லையா, நம்ம 30 வயசு தான், தொழில் மந்திரி என்டி திவாரியாக பார்க்க போவோம். அவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணார்னா, அவர் என்ன என்னை பார்த்து தொழில் அமைச்சர் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் அப்படின்னு தலைவர் சொல்லுவார். சொல்லிட்டு திருநாவுக்கரசு இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் எம்ஏபிஎல் எம்ஏ அது ரெண்டு தடவை சொல்லுவார். அது படித்தவன் அப்படின்னு அவர் அதில் ஒரு ஈர்ப்பு அவருக்கு. எம்ஏபிஎல்ம்பார். அது மாதிரி எம்ஏபிஎல் பிஇ டாக்டரு இந்த மாதிரி யங்ஸ்டரில் படிச்சிருந்தாங்கன்னு வச்சுங்க, அதில் அவருக்கு அவங்க ரெண்டாவது வந்து அவர் பெரும்பாலும் அவர் இன்னொரு வார்த்தை அதிகமாக உபயோகப்படுத்துகிற வார்த்தை வந்து பண்பும்பார். இப்போ என்கிட்ட கூட இளைஞரணியை கொடுத்துட்டு போடும்போது அவர் எந்த மாவட்டத்தில் யாரை போடணும்னா சொல்லலை. அப்போ என்கிட்ட என்ன சொன்னார்னா, நீ போடுற போது அந்த பக்கத்தில் இருக்கிற எந்த ஜில்லாவில் போடுறோமோ, இந்த கம்யூனல் எந்த எந்த மதமோ ஜாதியோ எல்லோரும் வர்ற மாதிரி, ஒரே ஜாதியில் வரக்கூடாது, எல்லாத்துக்கும் பரவலாக கொடுக்கணும். அதுக்கடுத்த வார்த்தை படித்த பையனாக இருக்கணும், பண்புள்ள பையனாக அப்படி ஒரு பண்புள்ள பையனாக இருக்கணும். நாளைக்கு ஒரு தேர்தல் கேர்தல் வந்துச்சுன்னா அவன் தேர்தல் நின்று எம்எல்ஏ கூட வரக்கூடிய அளவுக்கு, எதிர்காலத்தில் வளரக்கூடிய அளவுக்கு அவன் இருக்கணும், அது மாதிரி செலக்ட் பண்ணு அப்படிம்பார் ஜென்ரலாக. அப்போ அதுக்கடையில் நான் வந்து அது முதல்ல இளைஞர்கள் தான் இருந்தது. நான் எம்ஜிஆர் இளைஞர்னு வைக்கலான்னு நான் சொன்னேன். அவங்க என் பேர் வேணாம், என் பேர் வேணாம், ஏதாவது தப்பாக சொல்லுவாங்க அப்படின்னாரு. அண்ணா அண்ணா இளைஞர்னு வை அப்படின்னார். நான் சொன்னேன், கட்சியே அண்ணா பேர் இல்லையானு இருக்குது, அண்ணா திமுகன்னு இருக்குது, அப்புறம் இதுக்கு அண்ணா இளைஞர்னு என்ன அதுக்குள்ளே வச்சிங்கன்னா ஒரு அட்ராக்ஷன், எம்ஜிஆர் இளைஞர்னு வச்சா ஒரு கவர்ச்சி இருக்குன்னா எங்கள் சார்லாம் வருவாங்கன்னு, நீங்களாக வைக்கிறீங்க நான் தானே இருக்கிறேன். இல்லைப்பா வேணாம் வேணாம், யோசிக்கலாம் யோசிக்கலாம்னார். இல்லை அப்படி தாங்க வைக்கணும் நான் சொன்னால், எப்பவுமே சில விஷயங்கள்லாம் பிடிவாதமாக சொன்னால் கிடைச்சா விட்டு ஒத்துக்குவார். அவர் அவ்வளோ அன்பாக இருந்தார் என்கிட்ட. அது காரணம் ரெண்டு விஷயம் வந்து, ஒன்று போய் சொல்ல மாட்டான் அவர் அவருடைய நம்பிக்கை, ரெண்டாவது கட்சிக்கு விரோதமாக செய்ய மாட்டாப்புல. ஒரு நாள் திருச்சியில் தங்கியிருக்கோம், மாணிக்கம் காலைல ஃபோன் பண்ணுறாப்புல, நைட்டு கூட இருந்துட்டு படுக்க போனேன், நான் லேட்டாக இருந்திருப்பேன், லேட்டாக இருந்துச்சேன். உடனே அவன் மாணிக்கம் ஃபோன் பண்ணி, அண்ணா வாங்கினேன் தலைவர் சாப்பிடாமல் காத்துட்ருக்காரு அப்படின்னு. ஏய் என்னப்பா, நான் என்ன பல் வழக்கில் குளிக்கலை அப்படின்னு நான் சொன்னேன். அண்ணா நீ வாங்கடா, நீங்கள் வந்தப்போ தான் சாப்பிட்ணும் உட்காந்துருக்காரு அப்படின்னு செக்யூரிட்டி உட்காந்துருக்காரு. உடனே அண்ணன் தாளை போட்டு உட்காந்துருக்காரு. சாப்பாடு திருச்சி சமுதாய மந்திரி வீட்டிலேருந்து காலையில் என்வியில் சாப்பாடுலாம் வந்துருக்கு, அது சாப்பிடாமல் பாட்டு கேட்டு இப்படி உட்காந்துட்டே இருந்தார். நான் ஒன்று வாவா என்ன லேட்டாக தூங்கினேன் அப்படின்னு கேட்டார். அன்றாடம் பெரும்பாலான நாள் நான் அங்கே இருந்தேன்னா காலை சாப்பாடு அங்கே அவரோட இருப்பேன். அது அன்றைக்கி யாராவது சீஃப் செக்ரட்டரி வந்திருக்கலாம், மற்ற யாராவது முக்கிய செயலாளர் வந்திருக்கலாம், டெல்லி மந்திரி வந்திருக்கலாம், ஒரு தடவை இவர் எல்டிடி இவர் விடுதலை புலி பிரபாகரனே ஒரு நாள் வந்து ஒரு நாள் காலைல அவரை வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவர்கிட்ட இவரை கை கொடுத்துட்டு தெரியுமே தெரியுமானார், இவனோ தெரியுமானார், எனக்கு நல்லா தெரியுமா, அவரை தெரியாமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொன்னேன். அவருக்கும் தொழிலமைச்சர் திருநாவுக்கரசர், ஏன்னா புதுக்கோட்டையில் ஒரு கேம்ப் இருந்தது அப்போ, புதுக்கோட்டையில் ஒரு அப்போ இந்திரா காந்தி சப்போர்ட்டோட எம்ஜிஆர் சப்போர்ட்டோட தானே தஞ்சாவூரில் எல்லாம் கேம்ப் இல்லை, அங்கெல்லாம் கேம்ப் நடந்தது இல்லை. ஸோ அதனால் எல்லாருமே அப்போ சப்போர்ட்டிவாக தானே இருந்தோம். ஸோ அது அது மாதிரி பலரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். பெரும்பாலும் அவரை சாப்பிட்டு அவரோடய காரில் போவேன். நான் ஏர்லினாலும் கோச்சுக்குவார். நான் யாராவது ஒரு தடவை வந்து சீனியர் மினிஸ்டர்ஸ் ரெண்டு பேர் வந்தாங்கன்னு வச்சுங்க, நான் கொஞ்சம் பின்னாடி காரில் போனேன், ஏன் என் காரில் எங்கே போனேன் அப்படின்னு. ஆனால் ரெண்டு பேர் முக்கிய வந்தாங்க, நீ பாட்டுக்கு ஏறிக்க வேண்டியது தானே முதல்ல அப்படிம்பார். ஸோ அந்தளவுக்கு என்கரேஜ் பண்ணுவார். சரி, அது மட்டும் இல்லாமல் நான் தொகுதிகளுக்கு வந்து நம்ம துணை சபாநாயகர் இருக்கக்கூடிய வாய்ப்பு தலைவர் கொடுத்தார். அதனால் என்ன, சட்டசபையில் அண்ணன் மூணாவது சபாநாயகர், அவர் மந்திரியாக வரணும்னு அவருக்கு ஒரு எண்ணம் இருந்தது. அதனால் அவர் கொஞ்சம் நேரம் தான் இருப்பார் சபாநாயகர், கேள்வி நேரத்துலேருந்து என்னை பார்த்துக்க பார்த்து போயிடுவார். அது சில பல்வேறு பிரச்சனைகள் வந்து, ஒரு தடவை வந்து கலைஞருக்கும் எட்மண்டுக்கும் பிரச்சனை ஆகிடுச்சு சட்டசபையில், நான் துணை சபையாக இருக்கும்போது. அது சட்ட ரீதியான சட்ட புத்தகத்திலேருந்து வாசிக்கிறதுல ஒரு பிரச்சனை, கலைஞர் ஒரு ரூலை கோட் பண்ணார். அப்போ எட்மண்ட் வந்து அமைச்சர், அவர் முன்னாள் அமைச்சர் எட்மண்ட் அண்ணன், அவர் வந்து ஒன்று கோட் பண்ணார்,
நான் தீர்ப்பு சொல்லணும். நான் எது சரின்னு சொல்லும்போது நான் கலைஞர் சொன்னது தான் சரின்னு சொல்லிட்டேன். அன்றைக்கு மாலையில் வந்து மாலை முரசு பத்திரிகையில் இப்போ ஒரு எட்டுக்கால பற்றி உணவு அமைச்சர் துணை சபாநாயகர் மோதல் அப்படின்னு சாயங்காலம் தலைவர்கிட்டருந்து ஃபோன் வருது. அன்றைக்கி சபையில் தலைவர் எம்ஜிஆர் இல்லை. படிச்சில் அங்கே வந்து சாயங்காலம் கூப்பிட்டு என்ன கேட்டார், எட்மண்டு வக்கீல் தெரியுமான்னு கேட்டார். தெரியுண்ணே அப்படின்னேன். அவரும் துணை சபராக இருந்தவர் தெரியுமா அப்படின்னு கேட்டார். தெரியுண்ணே அப்படின்னு திரும்பி சொன்னேன். அப்படி எப்படி நீ அவர் சொன்னது தப்பு அப்படின்னு சொன்னேன் அப்படின்னுன்றார். உண்மையிலே அவர் சொன்னது தப்புன்னு அப்படின்னு சொன்னேன். உடனே அவரும் சிரிச்சுட்டு அப்படியா கட்சி சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனை வந்தால் நான் கட்சிக்காரன் தான், துணை சபராக இருந்தாலும் அதை சப்போர்ட் பண்ணி சொல்லியிருப்பேன். சட்ட விதிகளில் பிரச்சனை, அதனால் நான் வந்து எது நியாயமாக தானே சொல்ல முடியும், அதனால் சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். கரெக்ட் அப்படி தான் நடத்தணும், சட்டசபை பேராக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டார். ஜெயலலிதா அப்போ கட்சியில் சேரலை. 1982 தொடக்கம் என்னை வந்து இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டராக வெளிநாட்டுக்கு 4-5 வாரம் சுற்றுப்பயணம் போனேன். அந்த டயத்தில் அந்த வாரத்தில் ஒரு நாள் எனக்கு ஃபோன் வருது, நீங்கள் இது மாதிரி போயஸ் கார்டன் தெரியுமா அப்படின்னு விசாரி. போயஸ் கார்டனுக்கு எனக்கு என்ன வேலை, எனக்கு தெரியும், விசாரிச்சுக்கிறேன் அப்படின்னு நம்பரை சொல்லி, ஜெயலலிதா வீட்டு நம்பரை சொல்லி, இந்த வீட்டுக்கு வந்துடுங்க, செக்யூரிட்டி ஆஃபீஸர்லாம் வேணாம், நீங்கள் மட்டும் வாங்க. நேராக போய் நம்பர் தெரிஞ்சிட்டு போனால் ஜெயலலிதா வீடு உள்ளே போனால் ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் ஒருத்தர் மட்டும் நிற்கிறார். நோ போலீஸ் எஸ்கார்ட் எதுவும் கிடையாதுங்க. இப்போ என்ன மேலே வச்சுருந்தாங்க, மேலே ஒரு ரூம்ல இருந்தார். கொஞ்ச நேரம் கழித்து ஜெயலலிதா உள்ளே வந்தாங்க. வந்துட்டு வணக்கங்கன்னு பார்த்துட்டு தெரியுமான்னு கேட்டார். தெரியும், தொழிலமைச்சர் இல்லையா திருநாவுக்கரசர் அப்படின்னு சொன்னாங்க. என்ன தெரியுமானார், ஏன்னா உங்க கூட எத்தனை படத்தில் பார்த்துருக்கேன், அன்னிதான் நேரம் பார்க்குறேன், அந்த ஃபஸ்ட் டைம் நேரம் பார்க்குறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அது மாதிரி சிரிச்சு இருந்தாங்க. சரி, ஒரு ஆலிஸ் அனுப்புன்னு எதாவது சொன்னார். அதோட உள்ளே போயிட்டு அப்புறம் வேறு வேலைக்காரமாக இருவமாக ஆலிஸ் கொண்டு வந்துச்சு. ஸோ அப்போ அமெரிக்காவில் போகும்போது நான் யங்ஸ்டர், 32 வயசு தானே, அங்கே போனால் அப்படி இருக்கணும், அங்கே போகணும் சில அட்வைஸ்லாம் சொன்னார். பர்சனல் அட்வைஸ், நீங்கள் இப்போ நைட் கிளப்லாம் இருக்கும், அதெல்லாம் தனியாக போயிடக்கூடாது, சேஃப்டி ரொம்ப முக்கியம் அப்படின்னு. இல்லைன்னா நான் போக மாட்டேன். இல்லை போ, ஜாக்கிரதையாக இருக்கணும், அதெல்லாம் பார்க்க வேண்டியதான், ஜாக்கிரதையாக இருக்கணும் போகணும் அப்படிம்பார். ஸோ இந்த மாதிரி பணம் ஏதாவது கவர்மெண்ட்டில் கொடுக்குற பணம் பத்தாது, அதனால் ஏதாவது செலவு ஏதாவது பணம் கொடுக்க செலவாங்க அப்படின்லாம் கேட்பார். அந்த மாதிரி ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு மீட்டிங். ஜெயலலிதாவை பற்றி சொன்னதுனால, இதே ஜெயலலிதா மீட்டிங் வந்து அமெரிக்காவிலேருந்து வந்த உடனே கவர்னர் பார்க்க வர்றார். வந்து வீட்டில் வந்து எல்லோரும் உங்கள் ஏர்போர்ட்டில் நின்றும் பார்த்தேன். இன்னமும் ஒரு படி மேலே போய் அமெரிக்காவிலேருந்து அவர் கூண்டுலாம் தயார் பண்ணி எல்லாம் வச்சுருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் வராமல் இறங்கி வர்றாரு. வந்த உடனே நிற்கிறாரு மையமாக, மேலே இருக்க மந்திரிகள்லாம் எதுக்காக உட்காந்து கையை காமிச்சாரு. எல்லாம் போய் ஒரு ரவுண்டு சுற்றி வரோம். அடுத்த ரவுண்டில் சுற்றி வந்துட்டு அடுத்த 2 ரவுண்டாக நிற்கிறோம் எல்லோரும். 2வது ரவுண்டில் நிற்கிற எனக்கு வந்து கண்ணீர் ஓடிட்டுருக்கு. அவரே அழுதார் தலைவர். அதை கொஞ்சம் எனக்கு எமோஷனல் ஆனேன் நான். சார் தனிச்சு என்ன இப்படி இப்படி பார்த்துட்டார், இப்படி பார்த்து இப்படி காமிச்சு. அந்த அமெரிக்காவில் வந்த மேடையில் இராணுவ மேடை நிற்கும்போது காமிச்சு, என்ன ஏன் எழுதுறார், நான் இருக்கேன் பார்த்துக்கிறவர் கை காமிச்சார். நமக்கு என்ன கையை காமிச்சார், எனக்கு ஜானியமாக கண்ட்ரோலில் பிறகாப்பில். அதுக்குள்ளே நான் ஜெயலலிதாக்கு சப்போர்ட்னு சொல்லி பெரிய சண்டை கண்டெல்லாம் நடக்குது, இது ஒரு பக்கம் நடக்குது. அதனால் நம்ம எங்கே வீட்டில் விட போகிறாங்க, விட மாட்டாங்க. ஏர்போர்ட்டில் இறங்கி இவர் ஏதோ கையை கட்டுறாரு அப்படி பாவம் அப்படின்னு இப்போ நினச்சிக்கிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் வந்த பிறகு வீட்டில் ஒரு ஞாபகம் வந்துச்சு, இல்லை இல்லை இன்றைக்கும் பார்க்க முடியலன்னா கொண்டு எங்கே வர விடாமல் பார்க்க விடாமல் வச்சுட்டாங்கன்னா சரி கூட்டத்தோட கூட்டமாக போய் நம்மளால் தான் முயற்சி பண்ணி தான் பார்ப்போமே கூட்டத்தில் அப்படின்னு திரும்பி நான் திரும்பி வீட்டுக்கு வந்துட்டு திரும்பி போனேன். ஒரு ரூமுக்குள்ள நுழையிறார், இப்படி திரும்பி பார்த்தாரு, அப்படி கையை காமிச்சார். எல்லா மந்திரியும் இப்படி வர்றாங்க, மொத்தமாக தானே யார் பேர் சொல்லல, என்னையா என்னையாங்கிற மாதிரி எல்லோரும் வந்தாங்க. என்ன காமிச்சார், வா நான் தான் ஃபஸ்ட்டு உள்ளே போகிறேன், என்ன நடந்தது அப்படின்னு கேட்டார். என்னன்னா இப்போ தான் வந்துடுங்க, ஜெட்லாக் வேறு ஃப்ளைட்டில் வந்தது போனது அதெல்லாம் அப்படின்னுட்டு, இல்லை நீங்கள் ரெஸ்ட் எடுங்கண்ணா அப்புறம் ஆ சொல்லு. தொடர்ச்சியாக எப்படி நான் வந்து அவர் இல்லாத 3-4 மாதம் நடந்ததை 3-4 நிமிஷத்தில் சொல்ல முடியும், இல்லைண்ணே அப்படின்னு ஏதோ ஆரம்பித்தேன். அதுக்குள்ளே ஜானகி மாவில் வந்துட்டாங்க. என்ன தம்பி டிஸ்டர்ப் பண்ணாங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஆரம்பித்தாங்க. இவர் தலைவர் அம்மா பார்த்து அவங்களுக்கு ஷாக்கு, அவங்களும் அப்படி பார்த்து அங்கே இரு நான் தான் இருக்க சொன்னேன் அப்படி கை காமிச்சார். அவங்க என்னண்ணா இருக்கவா அப்படின்னு அந்த ஜானகி அம்மா ஷாக் ஆகிட்டாங்க. அவங்க சொல்லிவிட்டு அந்த பக்கம் இன்னொரு ரூமில் போனால் கிச்சன் பக்கம் போகலாம், அந்த ரூமில் அப்படி அந்த அந்த வாசலுடைய அவங்க போனாங்க. போய் டாக்டர் வர சொல்லிட்டாங்க. ஸ்ரீபத்ரான்னு இப்போ ஒரு டாக்டர் வந்திருந்தார். அவர் உள்ள டாக்டரும் நர்ஸும் வந்து, சார் அவர் ரெஸ்ட் எடுக்கணும் சார், நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னா. நான் எனக்கு ஒரே தர்ம சங்கடம், நான் எந்திரிக்கிறேன். அவர் தலைவர் நான் தான் சொன்னேன் அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னார். நான் அதுக்கு மேலே நான் தாங்க முடியல, கொஞ்சம் 5 நிமிஷத்தில் அதுன்னு சொல்லிட்டேன்னா இன்றைக்கி 4 உடனே அப்பயே சொல்கிறேன், 5-6 6 என்ன 6 சாயங்காலவா அப்படின்னு சொல்லிட்டார்.
6ஆம் தேதி திருப்பி நான் போனேன். அப்போ இடையில இருந்து பத்திரிகையில் வந்தது, அப்புறம் ஜெயலலிதா பற்றி, அப்போ அண்ணா பேப்பரில் வந்து அபிஷியல் பேப்பர்லேயே ஜெயலலிதாவை சில பேர் திட்டி எழுதின விஷயங்கள், அதுக்கு பதிலாக நான் வந்து பதில் போட்டது இப்போ பொன்மனத்தில் எல்லாத்தையும். அப்போ மக்கள் குரல் ரெண்டையும் நியூட்ரல் பண்ணிகிட்டு இருப்பாங்க, டிஆர்எஸ்க்கு தலைவர் ரொம்ப நெருக்கம் அப்போ. ஸோ அப்போது வந்து அதில் வந்த செய்திகள் இது மூணையும் எல்லாம் கொண்டு போய் இல்லாதையும் ஒரு அப்படின்னா ஒரு நோர் இருக்கும் என்ன நடந்தது போனது எல்லாம் சொல்லிவிட்டு. இப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், எனக்கு என்ன மந்திரி போடக்கூடாதுன்னு நிறையா ப்ரெஷர். அப்போ ஆர்மி சைடில் சில மந்திரிகள் கூட இருந்த சகாக்கள் நான் பேர் சொல்ல விரும்பல, நான் மந்திரி சபையில் என்ன போட்டால் நாங்கள் மந்திரியாக இருக்க மாட்டோம் அப்படி அப்படின்லாம் சொன்னாங்க. ஏன்னா நான் இப்போ ஜெயலலிதாவுக்கு ஃபுல் அந்த டூர் போனது, 84 சுற்றுப்பயணம் போனது, சுற்றுப்பயணம் போகிறதுக்கு செலவுக்கு நான் தான் உடையாட்ட சொல்லிலாம் பணம் கொடுக்க சொன்னேன். அப்போ சோலை இருந்தார், சோலையன தான் கூட வருவார். ஸோ அந்த வேனுக்கு செலவுக்கு எல்லாத்துக்கும் எல்லாம் சொல்லி பண்ண சொன்னேன் எல்லாம். ஏன்னா நம்ம அப்போ பணம் எல்லாம் கஷ்டம் ஜெயலலிதாவுக்கு அந்த நேரத்தில். ஸோ இந்த மாதிரி அவங்க பிரச்சாரம் போகணுன்னு நான் தான் அறிக்கை கொடுத்தேன். அதெல்லாம் சொன்ன இல்லையா, ஜாலகமாக கோச்சிக்கிட்டாங்க, நீங்கள் ஜெயலலிதா போனால் தான் ஜெயிக்குமா, இந்திரா காந்தி மறந்து போயிட்டாங்க, தலைவர் உடம்பு சரியில்லாமல் இருக்காரு, சிம்பதியில் ஜெயித்துடும் ஜெயிச்சிடும், நீங்கள் எதுக்கு அது மாதிரிலாம் பண்ணுறீங்க, வரீங்க, உங்களை பிள்ளை மாதிரி வச்சுருந்தோம் நானும் எம்ஜிஆரும் அப்படியே சொன்னாங்க. நீங்கள் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி ஜெயலலிதா சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு இல்லைம்மா, அது இல்லாமல் சப்போர்ட் பண்ணுற பிரச்சனை இல்லை, தலைவர் சிஎம் ஆகணுமா திருப்பியும், கலைஞர் இல்லைன்னா நீங்கள் அவரை கம்ப்ளீட் பண்ண முடியாது கூட்டம் அப்படின்னு காரண காரணிகளை நான் சொல்லிட்டுருந்தேன்னு வச்சுங்களேன். ஜெயலலிதாவுக்கு அந்தமாவுக்கு ஒரு வருத்தம், நம்மளை வந்து சரியாக கண்டுக்கல, ரெக்கக்னைஸ் பண்ணல, பதவி ஒன்றும் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி வருத்தம் அந்தமாவுக்கு. அதனால் அவங்க கூப்பிட்டு, அப்போ அவங்க எல்லா ஃபோனும் டேப் ஆகிற காலங்கள் அது, என்னை கூப்பிட்டு நீங்கள் நான் போனாலும் சிஎம் மீட்டிங் நடக்குது அதுக்கு போகிற கிளம்பிட்டு இருக்கேன், அந்த மாதிரி நீங்கள் வாங்க அவங்கள்ட்ட ஏதோ பேசணுன்னாங்க. இது அவருக்கு உடனே இல்லை, சாயங்காலம் தான் எழுதி போவாங்க, அவருக்கு மத்தியானமே போடிச்சு விட்டுருக்கு. மத்தியானமே என்னை கூப்பிட்டார், எனக்கு கூப்பிட்டு நீ அங்கேயே போகக்கூடாதுன்ட்டாரு, அங்கே அப்படிதான் நீ அங்கே போகக்கூடாதுன்னு போகலண்ணே போகலண்ணே அப்படின்னு, அங்கே போனேன் என்னென்ன என்ன அப்படி என்ன சொல்கிறான்னாரு. இல்லை ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு எதோ பதவி இதே இல்லை, நீங்கள் என்ன நான் நாடு பூரா தெரியுது, மக்கள்லாம் தெரியுது, எல்லாருக்கும் பண்ணுறாரு, வேண்டிய எல்லாம் பண்ணுறாரு, பச்சாது நான் தான் போனேன் வந்தேன், எனக்கு ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு நம்ம வருத்தப்படுறாங்க அப்படின்னு சொன்னேன். ஆ விட்டேன் இருட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இது முடிஞ்சு ஒரு நாள் வந்து தலைவரை பார்க்கணும் கேட்க, அவர்கிட்ட அங்கேயே கேட்டிருக்காங்க வர சொல்லிட்டார். ஸோ இவர் அப்போ பார்க்குறது, இவர் அங்கே வீட்டுக்கு அப்போ போகிறது இல்லை, இவங்களும் போய்ஸ் வீட்டுக்கு இதுக்கும் ராமாவரம் தோட்டத்துக்கும் வர முடியாது, ஆஃபீஸுக்கு வர சொல்லிட்டார். இது கேள்விப்பட்டு நானும் போயிட்டுருக்கேன், அதுக்குள்ளே அந்தம்மா வந்து தாட் போட்டு கொஞ்சம் சண்டை போடுற மூடில், என்ன துணை செவாலா துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கலாம் நீங்கள் அப்படின்னு எதை கேட்டிருக்காங்க. ஸோ ஜெயலலிதா வந்து துணை முதல்வர்? ஆமாம் ஆமாம், அது எதாம்னு உண்மை, அது பண்ணிட்டு யாரும் தெரியும் என்ன உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு கேட்ட உடனே நான் கொஞ்சம் நேரத்தில் நான் போயிட்டேன். நான் போன உடனே அவர் பண்ணிட்டு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். தலைவர் கண்டினியூட்டி பேச வராது, ஒவ்வொரு வார்த்தையாக தான் சொல்லுவார். சொல்லுங்கன்னார் எம்பி. ஆ எல்லாம் எல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு அவர் உடனே எம்பி வந்தாங்க, இந்த மாதிரி கொஞ்சம் கோபமாக பேசினாங்க, இந்த மாதிரி இது துணை முதலமைச்சர் கேட்டாங்க அப்படின்னு வரைக்கும் சொன்னார் அவர். உடனே தலைவர் என்ன பார்த்து என்ன 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 கேட்குறார், நீ என்ன சொல்கிற என்ன 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 அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் துணை முதலமைச்சர்லாம் எப்படி கொடுக்க முடியும், அது முதலமைச்சர் ஃபங்க்ஷன் ஆகலை செயல்பாடு இல்லைன்னு அந்த மாதிரி தப்பாக வரும், அது நீங்கள் விரும்பினா மந்திரி வேணால் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் அதே அவருக்கு நான் சொன்னது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி, விடு விடு அது போப்பா அப்படிங்கிற மாதிரி விடு அதெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நேரம் அப்செட்டாக இருந்தார். அப்புறம் கொஞ்சம் கழிச்சு அப்புறம் சகஜமாக கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்புறம் கிளம்பிட்டு ஆரம்பிச்சுங்களேன். ஸோ ஆமாம், இது ரெண்டு மூணு மீட்டிங் ஆச்சு, இதுக்கு அடுத்து ஒரு மீட்டிங் முக்கியமான மீட்டிங் அது. ஒரு நாள் என்ன கூப்பிட்றாரு, நான் போகிறேன் அங்கே போனால் ராகவானந்தன் போச்சியார் உட்காந்துருக்காரு, கட்டுக்கட்டாக ரெண்டு மூணு கோப்பு ஃபைலோட உட்காந்துருக்கார், தலைவர் மட்டும்தான் இருக்கார். அப்போது ஆர்மின்னு அவங்க எல்லாம் சேர்ந்து ஜெயலலிதாவை கட்சியை விட்டு நீக்கிறதுன்னு முடிவு பண்ணி அதுக்காக இறக்கிறதுக்கு கொஞ்சம் சில மாதங்கள் முன்பது உட்காந்துருக்காப்புல. எம்பி உன் அபிப்பிராயம் என்ன கேட்டார் திருப்பி. நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் சரி தான், நீக்கே கூடாதுன்னு சொல்லலை, ஆனால் அரசியல் பேலன்ஸுக்காக பண்ணுறது வந்து உங்கள் இமேஜுக்கு சரியாக இருக்காது, இதை தாண்டி பர்சனல் காரணங்கள்னால ஏதாவது நீக்கினீங்கன்னா அது உங்கள் சமாச்சாரம், நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது, அது நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் நாங்கள் எல்லோரும் கட்டுப்படணும் அதில் என்ன இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அப்படி அப்படியே ஆட்டிகிட்டே இருந்தார், தலையாட்டிகிட்டே இருந்தார், எழுந்துச்சு லிஃப்ட்டிட்ட போயிட்டார், அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட்டில் போயிட்டார். நானும் ராவணன் தான் நினைக்கிறோம், என்ன தம்பி கட்சிக்கு ஒரு விடிய காலம் வரும்னு வந்து எங்கே கெடுத்து விட்டிங்களே வந்து, அதுக்கப்புறம் நீக்கலை, இதான் அன்றைக்கி ஏறக்குறைய நீக்கிற மூடில் தான் இருந்தார் அவர். இப்போ நானும் இல்லை நீக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தால் ஒருவேளை நீக்கிருக்கலாம், சொல்ல முடியாது. இப்படி அதனால் அதுக்கு பிறகு என்னென்னா இந்த இப்படி பார்த்தது, அதுக்கு பிறகு அந்த அம்மா வந்து 84 கட்சியில் சேர்ந்தது, கொள்கை பிறப்பு செயலாளர் அவங்க ஆனது, நான் இளைஞன் செயலாளர் வந்த பிறகு நான் வந்து அந்த அம்மா கூப்பிட்டு ஃபஸ்ட்டு கூட்டம் கலைஞர் ஒரு கூட்டம் அறந்தாங்க பெரிய கூட்டம்,
அப்போ நான் தலைவரை கேட்டேன், நீங்கள் வாங்க ஒரு கூட்டம் போடணும்னு. நான் வேணா அவர் ஜெயலலிதாவை வச்சு போடு அப்படின்னாரு. அங்கே ஜெயலலிதாவுக்கு தனி ஒரு ட்ரெயினே புக் பண்ணி இங்கேருந்து இந்த மா ஏற்றியை கொண்டு திருச்சியில் இறக்கி அங்கேருந்து 1100 காரு சோலையும் கூட வந்தார். இந்த விட்டு அங்கேருந்து புதுக்கோட்டையிலேருந்து யானை குதிரை ஒட்டை எல்லாம் வரிசையெல்லாம் மயிலாட்டம் குயிலாட்டம்லாம் வச்சு யானையெல்லாம் மாலை போட்டு கொண்டு போய் ஒரு பெரிய இடத்துல மீட்டிங் போட்டு நைட்டு சாப்பாடு முயல்கி எல்லாம் இந்த கறி புறாக்கறி அது இது இதெல்லாம் போட்டு நைட்டு சாப்பாடு போட்டு வந்து அடுத்த நாள் அவ்வளோ தலைவர் சொல்லிட்டாங்க. இந்த அம்மா சாப்பாடு எப்படி இருந்துச்சு மீன் நண்டு இறால் புறா சாப்பிடுவாங்களா? அதெல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா ருசி சாப்பிட்டாங்க. தலைவர் அடுத்த நாள் காலையில் நான் பார்த்து வண்டியில் போகும்போது அவர் ஜாலியாக அப்படி என்ன நேற்று சாப்பாடு ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு போட்டிருக்கு அவளுக்கு வயிறு கட்டு போச்சு அப்படி அப்படியே தலைவர் ஜோக் அடிச்சுட்டு வந்தார். ஸோ அது வேறு எந்த மாதிரி நல்லதாக இருந்தாங்க. அதுக்கு பிறகு எங்கள் கருத்து வேறுபாடு காரணம் சில மிஸ்டேக்கு, இப்போ நானும் அப்போ எனக்கு வயசு குறைச்சி சில விஷயங்களை என்னால் டாலரேட் பண்ணாமல் நானும் சண்டை போட்டேன். அந்த அம்மாவும் சில சொல்கிறதில் பேசலாம் சில விஷயங்களை கேட்டுக்கிட்டு அவங்களும் சில விஷயங்களை நான் எது டியூன்னு நினச்சிருந்தேன். உதாரணமாக அந்த அம்மா தலைவர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், எதிர்க்கட்சி தலைவர் நீக்கினா துணைத் தலைவர் நான் தானே தலைவர் வரணும். ஸோ ஒரு குமுதத்தில் ஒரு தலையங்க எழுதிட்டாங்க என்னென்னா, இப்போ ஜெயலலிதா வரதில் இப்படியே இருந்தான், திருநாவுக்கரசு அதிமுகவின் கொடியை உயரப்பிடிக்கிறார், ஜெயலலிதா சட்டசபைக்கு வரதே இல்லையே அந்த பதவியை வச்சுட்டு இருக்காங்க இந்த அம்மா, அந்த சட்டசபை செத்து போச்சு இது முதலமைச்சராகி தான் வருவேன்னு இந்த சண்டைக்கு பின்னாடி வந்துட்டாங்க இல்லையா, சட்டசபை கலைஞ்சிட்டு இருந்த புக்கை எடுத்து இது சேலை எழுப்பு அது வந்து சண்டை நடந்ததுக்கு பின்னாடி வெளியே சொல்லிட்டு வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு வரதில்லை. இப்போ நான் தான் துணைத்தலைவர், நான் தான் கலைஞரோட சண்டை போட்டு கிடக்கிறேன் சட்டசபையில், எதிர்க்கட்சி தலைவர் கொடுக்கல, துணைத்தலைவர் தலைவர் பொறுப்புலேருந்து செயல்படுறேன். இப்போ இந்த மாதிரி அப்போ இங்கே இந்த கொடைநாடெல்லாம் கிடையாது, சிறுதாவரும் கிடையாது, கோச்சிட்டு போனால் கோயம்புத்தூர் இதுக்கு போயிடுவாங்க, ஹைதராபாத் தான் போகணும் அப்போ. ஸோ ஹைதராபாத்தில் போய் 10-20 நாள் கழிச்சு திருப்பி வர்றாங்க. வந்து ஒன்று எம்எல்ஏஸ் மீட்டிங் எல்லோரும் உட்காந்துருக்கோம், ஏன்னா நீங்கள் பேப்பரில் எல்லாம் இந்த மாதிரி வருது அது கரெக்ட் தானா, அதனால் நான் வந்து ரிசைன் பண்ணிக்கிறா இருக்கேன், இந்த எஸ்ஆர் ராதாவை எதிர்க்கட்சி தலைவர் ஆகிறேன், திருநாவுக்கரசு துணைத்தலைவராக தொடர்வார் அப்படின்னு எந்திரிச்சுட்டு அந்த அம்மா அந்த ரூமுக்குள்ளே போயிடுச்சு பார்ட்டி ஆஃபீஸில். எனக்கு ரொம்ப வருத்தம், நான் வந்து எழுந்துச்சு வந்துட்டேன், வீட்டுக்கு போயிட்டேன், இந்தமாக பார்க்காம நான் வீட்டுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் சடச்சுக்கு நான் ஒழுங்காக போகிறதில்ல. இப்போ வந்து எஸ்ஆர் ராதா வந்த பிறகு என்னாச்சுன்னா, எஸ்ஆர் ராதான்னு நல்ல ஆள் தான், நல்லா தான் பாவம், பட் அவர் கொஞ்சம் அவர் ஸ்டைலில் பேசுவார், பெரியாரோடும்பார், உடனே கலைஞர் அவர் தான் எக்ஸ்பர்ட் ஆச்சா, பெரியார் எப்போ பார்த்தேன் நீ எங்கே பார்த்தேன் பாரு, எனக்கு ஒரு குண்டக்க மண்டக்க அண்ணா ஓடும்பார், அண்ணாவோட நீ எத்தனை தடையாக பேசியிருப்பேன் அப்படின்னு எதாவது கேட்பார், ஏதாவது சொல்லுவார். இது மாதிரி உடனே நக்கல் நையாண்டி கிண்டல் கேலின்னு இப்படி தான் பேப்பரில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து நான் இருக்கும்போது என்னால் முடிஞ்சதான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கலைஞரும் வந்து சீரியஸாக எனக்கு ஒரு 5-6 தடவை இருந்ததுனால அவர் என் மேலே அவருக்கு நல்ல அபிப்பிராயம் உண்டு, அதனால எனக்கு ஒரு மரியாதை கொடுப்பார். ஒரு அதிமுகவோட கல்யாணத்தில் கலைஞர் கலந்துக்கிட்டது அவர் வாழ்க்கையிலேயே என் கல்யாணம் ஒன்றா தான் இருக்கும். 77 டெப்டி ஸ்பீக்கர், 77 கலைவாண ரங்கத்தில் கல்யாணம், எம்ஜிஆர் தலைமையில் அவர் தலைமையில் தான் போட்டிருக்கேன். நான் துணை சபையினால நான் அடிக்கடி சடசபையில் டெய்லி பார்க்கணுமில்ல, வீட்டில் போய் கொடுக்கலான்னு நினச்சா தலைவர் கேட்காமல் போய் வீட்டில் கொடுக்க முடியாது, வீட்டுக்கு போக முடியாது. ஸோ அந்த வராண்டாவில் வரும்போது அது ஒரு பத்திரிகை எடுத்து கலைஞர்கிட்ட கொடுத்தேன், அவர் எதிர்க்கட்சி தலைவர், ஓ என்னையா பாதியில் மறிச்சு கொடுக்குறீர், என்னையா வழியில் மறிச்சு கொடுக்குறீர் அப்படின்னாரு, சிரிச்சுட்டு தான் சொன்னார். நான் சொன்னேன், இல்லைண்ண வீட்டுக்கு வர முடியாது உங்களுக்கு தெரியும் கல்யாணம் எனக்கு அப்படியா அப்படி பார்த்தாரு, பார்க்குறேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். நான் எங்கே சும்மா நானும் முறைக்கு தான் கொடுத்தேன், வருவார்னு எதிர்பார்க்கல, அவரும் வருவாரான்னு ஒரு சந்தேகம் தான் இருந்தது. ஆனால் கரெக்டாக தலைவர் வந்து கல்யாண தாலி எடுத்து கொடுத்து அடுத்து வச்சுட்டு பேசிட்டு கிளம்புறாரு, கலைஞர் வண்டி உள்ளே வருது. அதுக்குள்ளே மைக்குலாம் எடுத்து வச்சுட்டாங்க, மைக்கடியா மைக் எடுத்து வச்சு மைக்கில் வாழ்த்து எங்கள் மாமனார் எலெக்ஷனில் நிற்கும் போது அவர் அரந்தாக்கி வந்தது பேசுனது அதெல்லாம் சொல்லி அந்த கல்யாணம் எல்லோரும் வந்தாங்க, மூப்பனார் வந்தார், அப்புறம் ஜனதா வந்துருச்சு, அப்போ இப்போ பாராமச்சந்திரன் வந்து மந்திரியாக இருந்தார், மத்திய அமைச்சராக இருந்தார், அவர் வந்தார். அது மாதிரி திமுக அதிமுக காங்கிரஸ் ஜனதா இப்படி எல்லா கட்சியும் ஓல்டு காங்கிரஸ் அப்போ. ஸோ இவங்க எல்லோரும் கலந்துக்கிட்டு ஒரு அந்த கல்யாணம் வந்து வாழ்த்துறையெல்லாம் நடந்தது அப்படி. அதனால் அவரும் அந்த சட்டசபை நிகழ்ச்சியில் வச்சு பிரியமாக இருந்தார். இப்போ நான் சொன்னேன், எங்க நான் தான் பண்ணிகிட்டு இருந்தேன், நம்ம திடீர்னு அவர் எஸ்ஆர் தலைவர்னு அறிவிச்சிட்டு போயிட்டாங்க, நீங்கள் போய் எடுத்து பேசுனா நீங்கள் தலைவரை மீறி நான் துணைத்தலைவர் பேசிக்கிட்டு இருந்தா துணைத்தலைவர் எடுத்து விட்டுச்சுன்னா நீங்களை காப்பாற்றுவீங்க, இப்போ யாராவது கேட்டிங்களா என்ன அவர் தானே போட்டிருக்கணும் அப்படின்னு யாராவது கேட்டிங்களா? அவங்க பாட்டுக்கு விட்டு இருந்துச்சு போயிட்டீங்கல்ல, இப்போ நீங்கள் துணைத்து வரையும் போகிறதுக்கு வழி சொல்கிறீங்களா? அந்த அம்மா கூப்பிட்டு எதுக்காக நினைக்கிறாங்க, ஏதோ ஒரு காரணம் சொல்லட்டும், இதுக்காக போட்டேன் ஒரு இதுக்காக போ, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி பரவாயில்லைங்க அப்படின்னு எதாவது சொன்னால் கூட பரவாயில்ல, ஒன்றும் சொல்லாமல் ஒன்றும் பேசாமல் அந்த பாட்டு அறிவிச்சிட்டு போனால் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு இவங்ககிட்ட சண்டை போட்டு இருந்துச்சு போயிட்டேன். அப்படி ஒரு மாதம் ஆச்சு நீக்கிடுச்சு அப்புறம் கட்சி விட்டு. ஆமாம், பட் நான் ஒவ்வொருத்தரையும் நீக்கும்போது நான் சும்மா வரதில்லை, என்ன 28 பேரில் நீக்கும்போது 8 பேரை கூட்டி வந்துட்டேன், அடுத்த தடவை நீக்கும்போது 14 MP 7 MP கூட்டி வந்துட்டேன். இது மாதிரி அந்த அம்மா என்ன டேமேஜ் பண்ண போதெல்லாம் என்னால் முடிஞ்ச டேமேஜையும் நான் பண்ணிட்டு தான் வந்தேன். ஆனால் இப்போல்லாம் யோசிச்சு பார்க்குறேன், அப்போ கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமோ,
இதெல்லாம் இப்போ கொஞ்சம் வயசு இப்போ இருக்கிற மாதிரி அது 70 வயசில் அப்போ இருந்தேன்னு வச்சுங்க, சரி 2 மாதம் இதை கோபமாக இருக்க பண்ணிட்டு போகுது பரவாயில்ல அப்படின்னு 2 மாதம் இருந்ததான் சரியாக இருக்கலாம். ஜெயலலிதா விஷயத்தில் எப்படி, அதாவது எம்ஜிஆர் இருக்கும்போதே ஜெயலலிதாவுக்கு ஆதரவான ஒரு அணி அப்படின்னு ஒன்று அதிமுகவில் உருவாகிறதுக்கு எப்படி வாய்ப்பளிக்கக்கூடிய அல்லது அதை உருவாக்கக்கூடிய ஒருத்தராக மாறினீங்க? எனக்கு தெரிய பிடிச்சது எம்ஜிஆர் 82 வந்து அவங்க ஜெயலலிதாவை உள்ளே அனுமதிக்கிற போது அவர் கொஞ்சம் அது அவர் லெவலில் அவருக்கு தெரிஞ்சிருக்கும், உள்ளே அவருக்கு உடல் நலம் சரியில்லைங்கிறத அவர் ஃபீல் பண்ண தொடங்கின காலமாக இருந்திருக்கணும் அது. ஸோ அந்த பீரியடில் வந்து அவர் சுற்றுப்பயணம் போக கொள்ள இவங்களை பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிருக்கலாம். அவர் கொண்டாந்து தான் இதெல்லாம் கொடுத்தாரு. சீனியர்கள் இந்த மாதிரி வருகை ஏற்றுக்கல, அல்ல சீனியர்களுக்கு இவங்க உரிய மரியாதை தர மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் எழும்ப ஆரம்பித்த நேரம். அப்போது எஸ்டிஎஸ் என்ன கட்சி விட்டு நீக்கிறார், எஸ்டிஎஸை கட்சி விட்டு நீக்கிற போது அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஜெயலலிதா வந்து என்ன செய்கிறாருன்னா அவர் கொலிய பிரச்சாரிலேருந்து எடுத்துடுறாரு. அது எப்போ வருதுன்னா அவர் சிக்கான பிறகு தான் அந்த டிவிஷன் வந்து வெளிப்படையாக வருது, கோஷ்டிகள்லேருந்து வெளிப்படையாக வருது. இப்போ ஒரு கோஷ்டியை வந்து ஜெயலலிதா முன்னிலைப்படுத்தி கொண்டு வரதை விரும்பலை. பட் நான் என்ன சொன்னேன்னா வந்து தலைவர் இல்லாத நேரத்தில் நடக்கிற தேர்தலில் ஜெயலலிதா பிரச்சாரம் போனால் தான் கலைஞரை கவுண்டர் பண்ண முடியும். அமெரிக்கா போன பிறகு அதுலேயுமே சில பேர் ஆரம்பிக்கு ரொம்ப நெருக்கமாக வேண்டிய ஒரு சில பேர் ஜெயலலிதா வரவே வேண்டிய வராமல் நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்லாம் சில பேர் பிடிவாதமாக அந்தமாக டூரை ஏற்பாடு பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஆனால் பெரும்பாலான நாளுக்கு நடுவில்லையாக இருக்கிறவங்க ஜெயலலிதாவுக்கு வேண்டியவங்க நிறையா பண்ணாங்க. ஸோ இது இது ஒரு கட்டம் வந்தாச்சு. அப்புறம் தலைவர் திருப்பி வந்துடுறாரு, திருப்பி எலெக்ஷன் ஜெயிக்கிறது அவங்களுக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்குது ஜெயலலிதா. இல்லை அந்த அம்மாவால் தான் ஜெயிச்சதுன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா அந்த தேர்தல் இந்திரா காந்தியுடைய மரணங்கிறது ஒரு பெரிய சிம்பதி. தலைவர் உடல்நிலை சரியில்லைங்கிறது அவங்க உலகம் பண்ண தலைவர் பிரார்த்தனை பண்ணாத ஆளே வீடே கிடையாது, எல்லா வீட்டையும் கோயில் மாதிரி பிரார்த்தனை பண்ணிட்டு கிடக்கிறாங்க, பள்ளிவாசல் சர்ச்செல்லாம். ஆமாம், கலைஞரே அவர் வந்தால் திருப்பி கொடுத்துறேங்கிறார். ஏன்னா தலை எஸ்டிஎஸ் கட்சி ஆரம்பிச்சுட்டாரு, வெளியே போய் எம்ஜிஆர் பற்றி பேசவே முடியல, அவர் பாட்டு சைலண்ட் ஆகிட்டார். ஸோ கலைஞருமே இன்னும் ஏற்று பேசலையே, அவர் நிற்கவே இல்லை, பிரச்சாரம் மட்டும் பண்ணார். என்னுடைய நண்பர் வந்தால் திருப்பி கொடுத்துறேன்ட்டார். இந்த மாதிரி சூழ்நிலையில் ஜெயலலிதா போகாட்டினாலும் ஜெயிச்சிருக்கோம், ஆனால் அது ஒரு அந்த 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 ட்ரெண்டை டெம்போ குறையாமல் கொண்டு மெயின்டைன் பண்ணுறதுக்கு கொண்டு போகிறதுக்கு தேவை. க்ரௌடு வந்துச்சு, க்ரௌடு ஆட்டோமேட்டிக்காக க்ரௌடு வந்துச்சு. அந்த மாதிரி போகும்போது அம்பளை பொம்பளை கூட்டம் வரும். ஸோ இது ஒரு கட்டம். அப்புறம் வந்த பிறகு நான் சொன்னேன், தலைவரை பார்த்து இவங்க கேட்டது போனது இந்த மாதிரி போயிட்டுருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் இடையில கொஞ்சம் நல்லானவனே 1 வருஷம் கழித்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி இந்த மாதிரி பொறுப்புகள் கொடுத்து 1-2 கூட்டங்களுக்கு அலோவ் பண்ணார் இடையில. அப்புறம் இன்னும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போய் இறக்கிறதுக்கு முன்னே வந்த பிறகு அவர் இறந்த உடனே, அவர் மரணம் அடைஞ்ச உடனே முழு பிரச்சனைகள் திருப்பி ரெண்டாக ஆரம்பிச்சிருச்சு. அப்போது தற்காலிக சீம் வழக்கம் போல் நாவல தற்காலிக சீம் ஆகிட்டார். எங்கள்கிட்ட ஒரு 50-55 எம்எல்ஏகள் இருக்காங்க, அந்த பக்கம் ஒரு 60-70 பேர் இருப்பாங்க, காங்கிரஸில் 60-65 பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் சட்டசபை அமைப்பு திமுகவில் 8-10 பேர் நம்ம தான் இருந்தாங்க மொத்தமே எம்எல்ஏக்கள். அப்போது ஆர்மின்னு சொல்லும்போது எங்கள் அணி, அதாவது ஜெயலலிதா அணி, நாங்கள் மண்ணுட்டி அந்த டீமில் வந்து நாங்கள் ஒரு 50-55 பேர் இருந்தாங்க. அதில் சில பேர் அமைச்சர்களில் சில பேர் ஆர்மியும் பிடிக்காதவங்க, ஜெயலலிதாவும் பிடிக்காதவங்க. ஜானகமாக கொண்டு வந்தால் எம்ஜிஆர் ஓய்வுன்னு வரும்போது எல்லோரும் தலைவர் மனைவிங்கிறதுனால எதிர்ப்பு பண்ண பயப்படுவாங்க, நிறைய எம்எல்ஏங்கள் வந்துடுவாங்க, அது ஒரு நல்ல கால்குலேஷன் தான் அப்படின்னு சில பேர் ஜானகமாக முன்னிலைப்படுத்தி அவங்களுக்கு ஒரு ஆசை, இவங்களை எல்லாரும் சொல்லி நீங்கள் சிஎம் ஆகலான்னு அவங்க சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. நம்ம இது எந்த பீரியடில் நடக்குது, தலைவர் இறந்த உடனே இறந்ததுக்கப்புறம். அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க ஜானகிக்கு அந்த மாதிரி, அது அரசியல் ரீதியாக எந்த விதமான, அவங்க தலைவர் கூட அந்த 2-3 வருஷம் அவர் கூட டூர் போயிட்டே இருந்தாங்க, முந்தி அதுவும் போக மாட்டாங்க தலைவர் டூரில். அவர் உடம்பு சரியில்லாமல் அமெரிக்காவிலேருந்து வந்த பிறகு அவரை பார்த்துக்கிறது மருந்து மாத்திரை கொடுக்கறதுக்காக ஜானகம்மா அந்த சுற்றுப்பயணம் போகிற காலங்களில் கூட போயிட்டு இருந்தாங்க, அவ்வளோதான். எம்ஜிஆருக்கு வந்து அந்த சிந்தனை இருந்துச்சா, இவ்வளோ உடம்பு முடியாமல், அதாவது 84 உடல்நிலம் சரியில்லாமல் இருக்கும்போது நமக்கு அப்புறம் அந்த கட்சி என்ன ஆகும், யாராவது ஒருத்தர் வரணும், அவங்கள தயார் பண்ணணும், அல்லது கட்சி உடஞ்சா என்ன செய்யலாம் அப்படிங்கிற பிளான் பி பற்றி அவர் யோசிச்சார். பொதுவாக ஒரு ஜனநாயக நாட்டில் ஜனநாயக ரீதியாக செயல்படக்கூடிய தலைவர்கள் யாரும் வந்து தனக்கு பின்னாடி இந்த கட்சியில் என்ன இருப்போ, நேரு இருந்தார், உடம்பு சரியில்லாமல் தான் இருந்து கடைசியாக தான் இறக்குறார், அவர் நேரு சுட்டுக் கொல்லப்படலை, அது தனக்கு எனக்கு பின்னாடி இந்திரா காந்தி வருவாங்கலாம் அவர் ஒன்றும் எழுதி வச்சுட்டு போகல. ஸோ அதே மாதிரி இப்போ அண்ணா உடம்பு சரியில்லாமல் ரொம்ப நாள் இருந்தார், உடம்பு சரியில்லாமல் இருக்கார். சரி, நமக்கு பின்னாடி இந்த கட்சி இருக்கணுமேங்கிறக்கா அதில் நாவலர் சிஎம்மாக இருக்கட்டும் அல்லது கலைஞர் சிஎம்மாக இருக்கட்டும் அப்படின்னு யாரையும் சொல்லிட்டு போகலையே. அதே மாதிரி தான் எம்ஜிஆர் உடம்பு சரியில்லாமல் இருந்தால் கூட, ஆனால் இந்த கட்டடங்கள், ஆஃபீஸு, கட்டடம், சின்னம் அல்லது இந்த எம்ஜிஆர் ஸ்டுடியோ, அது மாதிரி கட்சிக்கு பொதுவாக இருந்த விஷயங்களை வந்து குறிக்கும் போது கட்சி 80%, 20% இந்த மாதிரி உடைஞ்சால் 80% இருக்கவங்களுக்கு இதெல்லாம் போகும். ஸோ கட்சி உடையிறதுக்கான சாத்தியம் இருக்குன்னு யோசிக்கிறேன். சரிபாதியாக உடைஞ்சா வந்து அந்த அது வந்து ஒரு ட்ரஸ்ட்டே அது நடத்தும், அமைப்பு தனியாக நடத்தும். ஸோ அது மாதிரி அவர் யோசித்து உயிரில் எழுதியிருக்காருன்னா கட்சி ஒன்றாகவும் இருக்கலாம், உடையவும் செய்யலாம். ஸோ அதில் யாருக்கு ஜனநாயக ரீதியாக வாய்ப்பு இருக்கோ, யாருக்கு பெரும்பான்மை இருக்கோ
அவங்க எடுத்து நடத்திட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் முடிவு விட்டாரே தவிர அவர் யாரையும் முன்னிலைப்படுத்தி இன்னார் தான் வரணுன்னோ இன்னொரு தான் வரக்கூடாதுன்னு எழுதலை. அதனால இந்த சண்டையில் வந்து எல்லா கட்சியிலையும் வழக்கம் போல் தலைவர்கள் மறைவுக்கு பின்னாடி வர்ற மாதிரி இதுலேயும் அந்த பிரச்சனை வந்து வந்தது. அப்போ வரும்போது ஜானகம்மான உடனே ஜெயலலிதா சைட்லேருந்து இன்னொரு 20 MLA அந்த பக்கம் போயிட்டாங்க. ஸோ எங்கள் எண்ணிக்கை 33 ஆகிடுச்சு, அவங்க எண்ணிக்கை 70% ஆகிடுச்சு. ஸோ ஆனால் மெஜாரிட்டி நிரூபிக்க முடியல, நாங்கள் எல்லாம் மெஜாரிட்டி கிடையாது. காங்கிரஸ் ஆதரவு ஜானகம்மாவுக்கு ராஜீவ்காந்தி கொடுக்கல, கொடுத்துருந்தா அந்த மாதிரி கவர்மெண்ட் நின்றுருக்கும். அதில் அப்போ ரெண்டு கருத்து இருந்தது, ஒன்று ஆர்வங்கட்ராம வந்து ஜானகம்மாவுக்கு ஆதரவாக இருந்தார், மூப்பனார் வந்து எங்களுக்கு ஆதரவாக இருந்தார், ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக இருந்தார். அதுக்கு பாதி காரணம் நான் மூப்பநாட்டு பேசுனது பூரா நான் தான் பேசிட்டே இருந்தேன். பட் ரெண்டாவது வந்து ஜெயலலிதாவுக்கும் ராஜீவ்காந்தி தெரியும், அதனால் எங்கே எம்பியாக இருக்கும்போது இந்த பழக்கத்தை வச்சு அந்தம்மா மேலே அவருக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்தது, இந்த மாமல ஜானகி அம்மா மேலே ஆர்வங்கட்ராமனுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்தது. ஸோ இந்த குழப்பத்தில் ராஜீவ்காந்தி கொஞ்சம் யோசிச்சுட்டே இருந்தார் கடைசியாக சப்போர்ட் பண்ணிட்டார். இங்கே அவங்க நடுநிலைன்னு சப்போர்ட் பண்ணார், நடுநிலை வந்தால் தான் ஆட்சி கவுந்துடுது. ஸோ அடிதடி எல்லாம் நடந்துக்கிட்டு ஆட்சி கவுந்துச்சு. அதுக்கு பிறகு தேர்தல் வரும்போது தேர்தலில் வந்து அலையன்ஸுக்கு ட்ரை பண்ணாங்க. அலையன்ஸுக்கு வந்து அப்போ ஜெயலலிதா 50-50 கேட்டாங்க, அது ஜெயலலிதா ஒத்துக்கல. அப்போ அது ஒரு போல்டு டெசிஷன் தான், அதனால் நான் வர முடியல. ஏன்னா இப்போ அலையன்ஸ் போட்டிருந்தா 89 கூட வந்திருக்கலாம். ஆனால் அப்புறம் கலைஞர் மேலே ஒரு MGR இறந்தவன் சிம்பதி இருந்தது, அவர் 10-15 வருஷமாக வெயிட் பண்ணிட்டே இருக்கார் இல்லையா. கட்சியும் ரெண்டு அணியாக ஜெயிச்சான்னு நிற்கிற போது கலைஞர் ஈஸியாக ஜெயிச்சு 150-160 MLAக்களோட அவர் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகிட்டார். 1989 சட்டமன்ற முதல் கூட்டத்தில் ஜெயலலிதா ரொம்ப அமளி துமளியான அந்த ஒரு சம்பவம், அதில் வந்து பல மூத்த அரசியலர்கள்ட்ட நான் பேசும்போது அது கிட்டத்தட்ட அதிமுக வந்து திட்டமிட்டு அரங்கேற்றின ஒரு அமளி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் அன்றைக்கி ஜெயலலிதா அணியோட மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கீங்க, அன்றைய காலகட்டத்தில் நீங்கள் ஜெயலலிதாவுக்கு எல்லாத்திலும் ஆலோசனை சொல்லக்கூடிய ஒருத்தராகவும் இருக்கிறீங்க, அந்த திட்டத்தில் உங்களுக்கு பங்கு இருக்கா, என்ன நடந்துச்சு அன்னைக்கு? தலைவர் MGR அவருடைய மறைவுக்கு பின்னாடி தேர்தல் நடைபெற்று அதில் வந்த பிறகு 26 MLAக்களோட ஜெயலலிதா பிரிவு அதிமுக வந்திருக்கு, மூப்பனார்களுடைய தலைமையில் 26 MLAக்களோட காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு, அபிஷியல் எதிர்கட்சி 6 வரணுங்கிறது ரெண்டும் 26 இருக்கிறதுனால சரிபாதில்லை. அப்போ நான் தான் போய் இப்போ நாராயணசாமி எம்எல்ஏர்னு அப்போ 77-80 சட்ட அமைச்சராக இருந்தார், அதுக்கப்புறம் ஹைகோர்ட் நீதிபதி அவர். ஸோ அவரை போய் பார்த்து சட்டசபை விதிகளின்படி ரெண்டு கட்சியும் வந்து சமமான MLAக்கள் எண்ணிக்கையில் இருந்தால் எந்த கட்சி கூட ஓட்டு வாங்கியிருக்கோ அந்த கட்சி தான் எதிர்கட்சியாக வரணுங்கிறது சட்டசபையுடைய விதி. அந்த விதியை கோட் பண்ணி நானே கொடுத்தா நல்லா இருக்காது இல்லை, அவர்கிட்ட சொல்லி அவர் படித்து அது சட்டத்தையெல்லாம் சொல்லி ஒரு அறிக்கை வாங்கி வந்து நான் தான் கொடுத்தேன். ஜெயலலிதா கட்சி தலைவர் ஆகிட்டாங்க, நான் தலைவர் ஆகிட்டேன். ஃபஸ்ட்டில் வந்து செவ்வாயர் தேர்தல் நடக்குது, அதில் வந்து அப்போ தான் ஜெயலலிதா வாழ்க்கையில் முதல் முறையாக சட்டசபையில் உள்ளே உட்கார வர்றாங்க, நான் தான் கூட்டிகிட்டு வரேன், தலைவர் துணைத்தலைவர் வரணும், இடம் இது இங்கிறம்மா நீங்கள் உட்காரணும், நான் அதுக்கடுத்து நான் அதுக்கடுத்து எல்லாரும் மூப்பினார் அப்படி வரிசையாக கும்பிட்டு இப்படி வரிசையாக இருக்கும். அப்போல்லாம் அந்த கேப்லாம் கிடையாது, பக்கத்து பக்கத்தில் இந்த மைக்கும் ஒரே சின்ன டேபிள் தான் இருக்கும். ஸோ அதில் வந்து சபாநாயகர் தேர்தல் முடிஞ்சோடனே சபாநாயகரை பாராட்டி பேசணும், 1 நிமிஷம் அந்த மாதிரி பேசினாங்க. ஸோ முடிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து கவர்னர் உரை, கரெக்டாக காலையில் ஃபோன் பண்ணி நீங்களே பேசிடுங்க நான் வரலேன்ட்டாங்க அன்னைக்கு. அதுக்கடுத்து பட்ஜெட்டு படிக்கிற அன்னைக்கு அதுக்கு முத நாள் காலையில் பட்ஜெட்னே காலையிலே 9 மணிக்கு வீட்டு கூப்பிட்றாங்க, இது மாதிரி கலைஞர் பட்ஜெட் எடுத்து படிப்பார், அதை வந்து நம்ம படிக்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணணும். இப்போ நான் சொன்னேன் இல்லாமல் அது வந்து வாக் அவுட் பண்ணுவோம், இல்லை சத்தம் போட்டு இருந்தோம்னா நம்மளை வெளியேற்றுவாங்க, வெளியேற்று பண்ணலாம், இல்லை நம்ம வெளிநடப்பு பண்ணலாம், இந்த மாதிரி தான் பண்ணுமே தவிர. ஸோ 10-13 வருஷம் கழித்து அவர் CM ஆகிருக்காரு, மக்கள்கிட்டையும் சரி எல்லாம் சரி ஒரு ப்ரெஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, பின்னாடி 150-160 MLA அவரை தலைவராக ஏற்றுக்கிட்ட MLAக்கள் உட்காந்துருக்காங்க, மந்திரிகள் இருக்காங்க, நாமளே 20 கடைசி கூட்டமில்ல சண்டையை போட்டு அப்புறம் 1 மாதம் வீட்டில் கூட படுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு, இன்னும் 5 வருஷம் இவங்களோட சேர்ந்து ரெண்டு பேரும் எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக செயல்படணும், இந்த 5 வருஷம் இந்த மாதிரி அனிமாசிட்டி ஒரு எதிர்ப்பு மனம் அந்த நிகழ்வுகளோட ஆரம்பமே இப்படி பண்ணி 5 வருஷம் MLAக்களுக்கு அங்கே வேலைகள் நடக்கணும் போகணும், இந்த மாதிரி எதிரியாகவே ரெண்டு பேரும் உள்ளே இருந்துட்டு ஃபங்க்ஷன் பண்ண முடியாது 5 வருஷத்துக்கு, இது வேண்டாம் அது அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அந்த புத்தகத்தை அவங்க படிக்கும்போது படித்து கிழிச்சு போடணுங்கிறது அவங்க சொன்னது. பட் அது கலைஞருக்கு இந்த செய்தி எப்படி போச்சு இந்த எல்லாம் ஒரு உஷாராயிட்டார். அவர் என்ன பண்ணார்னா அவர் ஜாக்கிரதையாக டேபிள் மேலே ஒரு இன்னொரு ஸ்டூல் மாதிரி ஒரு டேபிள் போட்டு அதில் அந்த புத்தகத்தை விரித்து வச்சு ரெண்டு கையும் இப்படி வச்சுக்கிட்டார், இப்படி வச்சுக்கிட்டு இப்படி வாசிக்கிறார், நின்று வாசிக்க ஆரம்பித்தார்.
அப்போ இங்கே வீட்டில் போகும்போது நான் சொன்னேன், நான் சொன்னது அந்த மாதிரி பிடிக்கல, வேண்டான்னு சொன்னது அந்த மாதிரி கேட்கல. இல்லை இல்லை, அப்போ திருநாவுக்கரசு வேணான்னா நீங்கள் கே கே சார் பின்னாடி இருந்தார், கே கே சார் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு அவர் சொன்னாப்பில். அவர் கொறடா, சரி நீங்களும் பண்ணுங்கள். அப்போ யாரால் முடியுதோ அவங்க பண்ணுங்கன்ட்டாங்க. பண்ணுறதம்மா மேலே போயிட்டாங்க, மூப்பனாட்ட சொல்லிவிடுங்கன்னாங்க. சரி நான் எழுந்திரிச்சு, அப்புறம் நம்ம பீட்டர் அல்ஃபோன்ஸ் உங்களுக்குலாம் தெரியும், எல்லோருக்கும் இருக்காங்க. அப்போ நான் போய் தலைவர்கிட்ட சொல்லி, இந்த மாதிரி காங்கிரஸ் எங்களோட சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் நீங்கள் அப்படின்னு கேட்டேன். என்ன பண்ணணும்னு கேட்டார். இந்த ஐயோ க புத்து ஒத்தைகளுக்கு அதாவது அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது, வாக்கவுட் வேணால் பண்ணுவோம் தம்பி அப்படின்ட்டார் அவர். நீங்கள் ஏதாவது வாக்கவுட் பண்ணால் உங்களுக்கு நாங்களும் வாக்கவுட் பண்ணுறோம், அதுக்கு மேலே வயலன்ஸ் இருந்துலாம் இது அதெல்லாம் அதெல்லாம் இல்லை. இந்தம்மா வந்து இல்லை, ராஜீவ்காந்தியை சொல்லிட்டாருங்கிறாங்களே அப்படின்னு. இந்தம்மா என்ன சொல்கிறாங்க, யாரும் தப்பாக மாட்டே சொல்லி இந்த மாதிரி சண்டை விழுதுன்னு இருந்தால் அன்றைக்கி ஆட்சியை கலைச்சிருவாங்கங்கிறாங்க, எனக்கு இன்ஃபர்மேஷனை கலைச்சிருவாங்க நீங்கள் போங்க அப்படின்னு. எப்படி முத நாளே கிடைப்பாங்க? ஒருவேளை எங்கள் வந்திருக்க எம்எல்ஏக்கள்லாம் வந்து அம்மா இவங்களாம் என்ன தெரியும் நினச்சிக்கிட்டாங்களான்னு தெரியல, எல்லா எம்எல்ஏக்களும் சொன்னால் நம்புவான்னு நினச்சிருக்காங்களா? அது மாதிரி தலைவர் இல்லையா, அதெல்லாம் நடக்கும் சொல்லி ராஜீவ்காந்தியாண்ட சொல்லிட்டார் போயிட்டார். நான் உங்களுக்கு ராஜீவ்காந்தி ஏதாவது தகவல் வந்துச்சானே, ராஜீவ்காந்தி ஏதாவது ஒன்றாவது என்ன சொல்லுவார், அவர் சட்டசபை நடக்குது புத்தகத்தை படிச்சுக்கலிங்க நான் சொல்லுவார் அவர், அதெல்லாம் இல்லை தம்பி அப்படின்ட்டார் அவர். அப்புறம் நான் வந்து சொன்னேன், இல்லைம்மா அவர் மூப்பினாரெல்லாம் கேட்டேன் அவர் இல்லைங்கிறார். அவர் எப்போவும் அப்படி தான் இருப்பார், அவர் எனக்கு எந்த காலத்தில் ஆதரவாக இருந்திருக்காரு, எனக்கு எப்போ எதிராக தான் இருப்பார் அப்படின்ட்டாங்க. சரி விடுங்க பரவாயில்ல அப்படின்னு விட்டாங்க. உட்காந்துருந்தோம், வந்துச்சு படிக்க ஆரம்பித்தார். இந்த பக்கம் வந்து இழுக்க அவர் என்ன பண்ணார், உஷாராக அப்படி கையை வச்சு இழுத்த உடனே, நம்ம சில ஒரு எம்எல்ஏ வந்து இழுக்கிறார் பின்னாடி இருந்து, இழுத்த உடனே அவர் கலைஞர் உஷாராக இருந்தார்லையா டாய் அப்படின்னு இப்படி திரும்பினார். இந்த கை வச்சிருக்காருல இப்படி இழுக்கும்போது டாய் இன்னும் திரும்பினார்ல, அவர் கண்ணாடிகளில் வந்துருச்சு. ஆக்சுவலி முகத்தில் இருந்துச்சு, அட்டாக்லாம் இல்லாத அட்டாக்லாம் இல்லை. அவர் முதலமைச்சர் யாருக்காவது மூக்களை கூத்துற தைரியம் வருமா? எவனுக்கு தைரியம் வரும்? ஒரு கவர்மெண்ட்டு அன்னைக்கு தான் வந்திருக்காரு, 150 எம்எல்ஏட அரசாங்கத்தை வந்து உட்காந்துருக்காரு, எவன் போய் மூக்களை குத்துவான்? கண்ணாடி முகத்தில் குத்த முடியும். ஆனால் பின்னாடி இருக்கிறவங்க அப்படின்னு நினச்சிருப்பாங்க, நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது பின்னாடி இருந்து பார்க்கணும் தெரியாதுல்ல, கை போகிறதுனா தெரியும். இழுக்கும்போது புத்தகத்தை வச்சு இழுக்கிறாப்புல சமாதானம் வச்சிருக்காரு டேபிள் மேலே, பின்னாடி இருந்தவங்க மூக்கில் அடிச்சிட்டாங்கன்னா கணத்தில் அடிச்சிட்டாங்கன்னு நினச்சிருக்கலாம். ஏன்னா கண்ணாடி வேறு அவர் கலண்டு கீழே வந்துருச்சு. அப்போ மூக்கில் முகத்தில் அடித்தா தானே கண்ணாடி கீழே விழுங்க, அவர் திரும்பின வேகத்தில் கண்ணாடி கீழே வந்துருச்சு. இப்போ பின்னாடி இருக்கிறவங்க எடுக்காதுக்கிற நம்ம வந்து கூட இருக்கிறவங்க அவர் கையோட பிடிச்சி அவர் அழைச்சிட்டு போயிடுறாங்க. அழைச்சிட்டு போனோம்னா அடிச்சிட ஆரம்பிச்சிச்சு. பக்கத்தானே உட்காந்துருக்கேன், திரும்பி அந்தம்மா நம்ம அப்படி கையை வச்சு இப்படி உட்காந்துக்கிட்டாங்க. நான் அப்படி சுற்றி நிற்கிறேன், கே கே சார் பின்னாடி நிற்கிறார். அங்கேருந்து வர்ற புத்தகங்கள் அடி இடியெல்லாம் மண்டையிலாம் வந்து, நானும் ஆஸ்பத்திரி இருந்தேன், எனக்கும் மண்டை வீங்கி போச்சு இந்த இடத்துல. அப்புறம் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிக்கமா போயிடலாம்னு சொல்லி வந்துட்டு வெளியே வந்து, அப்புறம் கவனிட்டு போய் மனக்கெண்ணு கொடுத்து நடந்துன்னு வச்சுக்கலாம். அன்னையிலேருந்து சட்டசபை சேர்த்து போச்சுன்னா அந்த மாதிரி வர்றதில்லை. இப்போ ஜெயலலிதாவுடைய வருகைக்கு ஆக்சிடென்டலாகவோ தேவை நிமித்தமாகவோ அவங்க அரசியலில் இறங்கினதில் ஆரம்பித்து அவங்க வந்து ஒரு ஆட்சியை நோக்கி நகர்ற வரைக்கும் நீங்கள் ரொம்ப முக்கியமான தலைவர்த்தர் மாதிரி இருக்கீங்க. அப்படி இருக்கிறவங்கள வெளியேற்றுவதற்கு காரணம் என்ன? அரசியல் ரீதியான காரணங்கள் வந்து என்ன, 2-3 தடவை ஜெயலலிதா நீக்கியிருக்காங்க. அதில் ஒரே ஒரு தடவை தான் சசிகலா எனக்கு தெரியாமல் நீக்கிட்டாங்க, நீங்கள் வெயிட் பண்ணுங்க. அப்போ அந்தமாக வெளியே இருந்தது, ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க. அவங்க வேண்டிய ஆளுகள் வந்து சொன்னாங்க, இங்கே பொறுமையாக இருங்க, நான் வந்தோடனே அக்காட சொல்லி சேர்த்துருவோம், மற்ற மந்திரிகள் சொல்கிறத கேட்டுட்டு பண்ணிட்டாங்கன்னு ஒரு தடவை சொன்னாங்க. மீத 2 தடவை நீக்கிறதுக்கு அவங்க தான் காரணமாக வந்திருப்பாங்க. ஸோ அது மாதிரி இந்த 3 தடவை நடந்தது இல்லையும், ஒன்றும் கூட இருக்கிற சகாக்களை கேட்டால் இல்லைங்க திருநாவுக்கரசு கோஷி என்ன கோஷி பண்ணுறாருப்பாங்க. சரி என்ன கோஷி, இந்த மாதிரி இங்கே வெளியே போகிறதில்ல, மீட்டிங் போக மாட்டாங்க, பெரும்பாலும் நான் தான் போவேன் அந்த பீரியடில். அவங்களே ஒரு தடவை கேட்டாங்க, நீங்கள் வந்து கூட்டத்தில் எல்லாம் சிறப்பாக பேசுகிறீங்க, தனியாக சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வீட்டில் எல்லாம் என்ன குறைவாக என்ன எப்படி உங்கள் எங்களுக்கு தலைவரை ஏற்றிட்டுருக்கோம், எப்படி நான் தரக்குறைவாக பேச முடியும், குறைவாக பேச முடியும், இதுக்கு அவசியம் சும்மா யாராவது சொல்கிற கேட்டு பேசுகிறீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இது இது மாதிரி இது ஒரு அப்புறம் கலைஞர் வந்து உட்காருவார், நான் அந்தம்மா வரதில் எல்லாம் எதிர்கட்சி துணைத் தலைவர் சேர்ந்த பிறகு. அவரும் வயசில் மூத்தவர், சிஎம்மு, நான் எதிர்கட்சி தலைவர் ஜெயலலிதா இல்லை, நான் தான் தலைவராக ஃபங்க்ஷன் பண்ணுறேன், துணைத் தலைவர் எதுக்கு வந்தால் வணக்கம் வணக்கம் சொல்லணும்ல. இப்போ நான் சொல்லாமல் இருந்தால் கூட சில நேரத்தில் என்ன தம்பி என்ன ஏதாவது பிரச்சனையா, சில நேரத்தில் அவர் ஏதாவது பேசுவார், இப்போ போகிறாருன்னு வச்சுங்க, எதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை நான் போகலாம்ல அப்படின்னு ஏதாவது சொல்லுவார் விளையாட்டாக. அப்போ பக்கத்தில் இருக்கிற இந்த எம்எல்ஏக்களில் சில பேர் அங்கே போய் இன்றைக்கி அவரும் கலைஞர் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க, ரெண்டு பேரும் சிரிச்சு கிழிச்சு பேசிகிட்டு இருந்தாங்க அப்படி அப்படின்னு நினைத்தே அந்த மாதிரி சொல்லி விட்டுருவாங்க. ரெண்டு தடவையும் அதே மாதிரி சொன்ன மாதிரி இது வந்து 89-90 இந்த மாதிரி இந்த பிரச்சனைக்கு பண்ணி வராமல் இருக்கும்போது நான் பண்ணி 1 வருஷம் 1.5 வருஷத்தில் என்ன நீக்கினாங்கன்னு அவர் 7-8 எம்எல்ஏ கூட்டி வெளியே வந்துட்டேன். நான் வந்து அதிமுக 2 வச்சுக்கிட்டு அப்புறம் புரட்சி அதிமுக அல்லது எம்ஜிஆர் அதிமுகன்னு வச்சுக்கிட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். அது ஒரு காலகட்டம். 91-95 முடிஞ்ச பிறகு 95 திருப்பி என்னந்தம்மா கூப்பிட்றாங்க, அந்த மாதிரி தான் கூப்பிட்றாங்க. ஏன்னா அதுக்கு இடையில தான் இந்த கல்யாணம் நடந்தது,
இந்த ரெண்டு பேரும் இந்த ஒட்டியானம் போட்டு படம் வந்தது, இந்த அஞ்சு வருஷத்துல தான் நம்ம ஃபுல் டேமேஜ் ஆனது. தான் விசிபிளாக மக்களுக்கு தெரிகிற மாதிரி சிரிக்கிற மாதிரி வாங்கின சொத்து சேர்த்த பீரியட் அந்த பீரியடு தானே. சிறுதாவரம் இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், கோயம்புத்தூரில் ஊட்டியாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற அந்த இந்த தேட்டர்ஸு அது இது லொட்டு லோஸு ஏற்பட்ட இடங்க அங்கே பார்த்தா இடம் நாங்கள் நெட்டு, அப்புறம் இந்த கல்யாணம் ஆடம்பர கல்யாணம் இந்த ஒட்டியான படம் கடை அதெல்லாம் இந்த மாதிரி ரொம்ப மோசமான சுச்சுவேஷனுக்கு வந்த சூழ்நிலையில் கூப்பிட்றாங்க. அப்போ மூப்பனார் வந்து காங்கிரஸில் வந்து ஜெயலலிதாவோட போடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. நரசிம்மராவுக்கு தனியாக போகிறதுக்கு பயம். இந்த மாதிரி சூழ்நிலையில் நான் மூப்பனார் நீங்கள் தனியாக கட்சி ஆரம்பிங்க கூட்டணி போடலாம் அப்படி அந்த மாதிரி தான் பேசிகிட்ருக்கோம். அவர் எங்கே திரும்பி கடைசி நேரத்தில் கட்சி ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். இதுக்கடையில் நாங்கள் நம்ம ரஜினிகாந்த் அவரில் வந்து ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி நரசிம்மராவிட்ட ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அவன் ஏன் பேச அவர் கட்சி ஆரம்பிங்கன்னு அவர் ஏதோ சொல்ல, இல்லைன்னா வெளிப்படையாக ஆதரவு கொடுங்கன்னு சொல்ல, இவர் ஏதோ நான் ப்ரெஸ்ஸில் தான் கொடுப்பேன்னு சொல்ல, அது பத்தாதுன்னு அவர் சொல்ல, இப்படி எல்லாம் பேசி கேசி அது ஒன்றும் செட்டில் ஆகலை. இப்போ திருப்பி வந்துட்டார். அப்புறம் இவங்க எல்லாம் இப்படெல்லாம் போயிட்டார். நானும் ரஜினிகாந்த் தான் திருப்பியும் ஒன்றா வரோம். ரெண்டு பேரும் வந்து அசோக் ஹோட்டலில் வந்து நைட்டு தங்கியிருக்கோம். அவர் காலையில் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அப்புறம் அந்த செஷன் டயத்தில் அவர் அமெரிக்கா போய்ட்றாரு. திருப்பி போயிட்டு வந்து தான் அவர் வந்து ஜெயலலிதா வந்தால் கடவுளால் கூட காப்பாற்ற முடியாதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரில், அது ஃபயர் மாதிரி பற்றி எரிஞ்சது. ஸோ இதெல்லாம் நடக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி காலகட்டத்தில் நான் மூப்பனார் கேட்குறேன், அவர் மூப்பனார் என்ன சொல்லார், எல்லாமே நீங்கள் போங்க, இந்தம்மா ஆட்சிக்கு வர்றது வராமல் போகுது, அங்கே போனீங்கன்னா நீங்கள் நம்பர் டூ எப்போவுமே அந்த கட்சியில் அப்படி. அப்போ எனக்கும் திமுக கொஞ்சம் கலைஞரோட கொஞ்சம் ஏமே கலைஞரோட எனக்கு இல்லை ஏமேல அவர் கொஞ்சம் வருத்தம் இருந்தது. கலைஞர் என்னையும் நான் கூப்பிட மாட்டேங்கிறாப்ல. ஸோ இந்த சூழ்நிலையில் நான் ஜெயலலிதா கூப்பிட்டு போய் சேர்ந்தேன். அப்படி நாலு நாள் பத்து நாளுக்கு தான் சேர்றேன். சேர்ந்து அந்த எலெக்ஷனில் ஜெயலலிதா தோற்று போகிறாங்க, நான் ஜெயிச்சிடுறேன். ஜெயிச்சு நாலு பேருக்கு சட்டமன்ற கட்சியாளர் ஆகிடுறேன். இப்படி ஒரு 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 வருஷம் ஒன்றரை வருஷம் ஓடுது. ஒன்றரை வருஷம் கழித்து திருப்பி நீக்கிறாங்க என்ன. அது காரணம் இப்போ கலைஞர் வந்து சட்டசபையில் இந்த கூழல் குற்றச்சாட்டு அதெல்லாம் படிப்பார். அவர் படிக்கிறது பூரா அந்த அஞ்சு வருஷம் நான் பேசினது தான் கொண்டாந்து படிப்பார். அதையே எல்லாத்தையும் சொல்லி பேசிவிட்டு இதெல்லாம் நான் சொல்லவில்லை, தம்பி திருநாவுக்கரசு பேசினதுன்னு சொல்லுவார். இது டேட்டா சொல்லுவார், இத்தனாம் தேதி இந்த ஊரில் வந்து தம்பி திருநாவுக்கரசு பேட்டி கொடுத்தது பேசினது. இல்லை சட்டசபை ரெக்கார்டில் இருக்குது, அதுக்கு நான் என்ன சொல்ல முடியும்? உரையாடல் தொடர்கிறது. வெளியில் ஒரு மழை இருந்ததுனால இப்போ வீட்டுக்குள்ளார உரையாடலை தொடர்றோம். பல சந்தர்ப்பங்களில் கலைஞர் அவர்களோட உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு உறவு இருக்கிறதையும், அவர் மேலே உங்களுக்கு மரியாதை இருக்கிற மாதிரியே பரஸ்பரம் அவருக்கும் உங்கள் மேலே ஒரு மரியாதை இருக்கிறது ஈர்ப்பு இருக்கிறதையும் பார்க்க முடியுது. இயல்பாகவே வந்து கலைஞர் வந்து இந்தமாரி பிராந்தியத்தில் ஒரு செல்வாக்கோடு இருக்கக்கூடியவங்க, மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடியவங்கள இயல்பாக தான் கட்சிக்கு அழைச்சிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியது அவருடைய பண்பிலே இருக்கக்கூடியது. அதுவும் நீங்கள் தனி கட்சியெல்லாம் ஆரம்பித்து சிரமப்படக்கூடிய சூழலெலாம் இருந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த பிராந்தியத்துக்கு ஒரு தளபதி மாரி இருப்பீங்கன்னு அவர் நம்பி இருக்கக்கூடும். ஏன் நீங்கள் திமுகவில் சேரலை? இல்லை, கலைஞர் வந்து ஒரு ரெண்டு மூணு தடவைக்கு மேலே என்னை கூப்பிட்டுருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் நான் மந்திரியாருக்கு முந்தையோ கூப்பிட்டார். டெப்டி ஸ்பீக்கராக இருந்து நான் சபை நடத்திட்டுருக்கேன். ஸோ இந்த பீரியடில் ஒரு நாள் அவர் சபை நடக்கும்போது நார்மலாக அவர் வெளியில் சிஎம் அப்படி போவார், இப்படி ஒரு வாரம் இடையில சபாநாயகர் வந்து இப்படி கையை வச்சு நான் எவ்வளோ பெரிய பேச வேண்டியிருக்குன்னு கேட்பார். அப்படி கேட்குற மாதிரி ஆரம்பித்தார். எவ்வளோ பேர் வேணும் கேப்டன்ட்டு சொன்னார், ஆட்சி கலைப்போது சீக்கிரம் வந்துடுங்க, உங்களை அதே தொகுதியில் கொடுக்குறேன், உங்களுக்கு அதே தொகுதியில் கொடுத்து உங்களை மினிஸ்டர் ஆகிறேன் அப்படின்னாரு. ஆனால் உங்கள்கிட்ட பல்லடைஞ்சு நிறைய பேர் இங்கே உட்காந்துருப்பாங்க, அவங்கள யாரையாவது பாருங்கண்ணே நம்மளை விட்டுருக்கண்ணே அப்படின்னு நான் திருச்சிட்டு சொன்னேன். யோசிங்கன்னு திருச்சிட்டு சொல்லிட்டு போயிட்டார். அப்புறம் ரெண்டு மூணு தடவை தனியாக கட்சி நடத்தும் போது மெசிட்டு பேசும்போது வரணும் போது எதுக்கு ஏற்பாடு கஷ்டப்பட்டு கிடக்குறீங்க, நானும் பேராசிரியர்லாம் எத்தனை வருஷம் என் உயிரோடு இருக்க போகிறோம், இல்லை வாங்க வந்து உங்களை மாதிரி ஆட்கள்லாம் வந்து கட்சியில் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து பண்ணுங்கய்யா வாங்கய்யா அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இன்னும் சில நேரங்களில் நான் எம்பிக்கு வந்து திமுக கூட்டணியில் எம்பிக்கு நிற்கும்போது கூட அதுக்கடுத்து 92 தனியாக நின்னேன். 99 திமுக கூட்டணியும் பிஜேபியோட நிற்கும்போது கூட கலைஞர் உதயசூழல் இல்லைங்க என்னார், இது ஈஸியாக இருக்கும், ஏன் புது சின்னம் 6 தொகுதி கஷ்டமாக இருக்குமே பிரபல்யப்படுத்த அப்படின்னு சொன்னார். இல்லைன்னா பரவாயில்லன்னு பார்த்துக்கலான்னு அப்படின்னு சொன்னேன். அதுக்கு மேலே அவர் இன்சிஸ்ட் பண்ணல, அது அப்படியே அப்படியே தள்ளி போயிடுச்சு. அதுக்கு பிறகு அவர் கலைஞர் கொஞ்சம் ஏஜ் ஆக ஆக நானும் டிஃப்ரெண்ட் நிலைப்பாடுகள் எடுத்தாச்சு. அப்புறம் அது அது அதோடு விட்டு போச்சு. அப்புறம் அதுக்கு பிறகு நானும் போக நினைக்கல, அவங்களும் யாரும் கூப்பிடல, அது அப்படியே அவங்களும் யாரும் விரும்பி திமுக வாங்கன்னு அதுக்கு பிறகு என்கிட்ட யாரும் வந்து என்ன இன்சிஸ்ட் பண்ணவும் இல்லை. நானும் யாரையும் கேட்டு நான் வரணும் போகணுங்கிற மாதிரி யார்ட்டையும் அதில் வந்து தீவிரமாக முயற்சி பண்ணவும் இல்லை. ஸோ அது அப்படியே அப்படியே போயிடுச்சு. அது இந்த இடத்துல எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி. இப்போ நீங்கள் வந்து தனியாகவும் செயல்பட்டுருக்கீங்க, அதிமுகலேருந்து வெளியில் வரத்துக்கு கூட ரொம்ப முக்கியமான காரணம் வந்து உங்களுடைய தனித்துவமான செயல்பாடு. அதை எங்கேயோ எம்ஜிஆர் வந்து ரெகக்னைஸ் பண்ணுறார், உங்களுக்குன்னு ஒரு இடத்த உருவாக்கி நீங்கள் தனியாக அதை செயல்படுறதுக்கு வழிவகுக்கிறார். அந்த இடம் வந்து ஜெயலலிதா இல்லாதப்ப தான் நீங்கள் வெளியேற்றப்படுறீங்க. இப்போ காங்கிரஸ் மாதிரியான ஒரு இடத்துல நீங்கள் போகும்போது ஒரு தனி கட்சியை ஒரு பிராந்தியத்தில் இருந்து நடத்தக்கூடிய ஒரு மனிதராக இருந்துட்டு
காங்கிரஸ் மாரி ஒரு பேர் இயக்கத்தில் போய் ஒரு மாநில தலைவராக உட்கார்ந்து நீங்கள் செயல்படும் போது இந்த குணாதிசயத்துக்கு அதுக்கு இடம் இருக்குதாங்க. நீங்கள் இருந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் சங்கடங்கள் இல்லாமல் ஓரளவுக்காவது நீங்கள் நினச்சதை செய்ய முடிஞ்சா? இல்லை, இப்போ நான் வந்து காங்கிரஸ் தலைவராக தமிழ்நாட்டில் இருந்த காலத்தில் என்னை மீறி எதுவும் நடக்கலை. அந்த உரிமை எனக்கு வந்து ராகுல் காந்தி ஈவன் சோனியா காந்தி அம்மா கொடுத்தாங்க. என் விஷயத்தில் அவங்க ஒன்றும் தலையிட்டுறதில்ல. ஈவன் நான் வந்து யாரெல்லாம் மாவட்ட தலைவராக போட நினச்சேனோ இல்லாத்தையும் மாவட்ட தலைவராக போட்டேன், மாநிலத்தில் போட போனேன். சின்ன சின்ன நெருடல்கள் இருக்கும். இப்போ நான் வந்து 100% சொல்கிற விஷயங்களை நடக்காமல் 80% நடந்திருக்கலாம், 90% இருக்கலாம். அதனால் எனக்கு ஃப்ரீடம் வந்தது. நான் கூப்பிட்டா வந்தார், நிகழ்ச்சிகள் வந்தார், எங்கள் இப்போ தலை கலைஞர் உடம்பு சரியில்லாமல் வந்தார், வாங்கண்ணா வந்தார், இறக்குற போது வாங்கண்ணா வந்தார், ஜெயலலிதா உடம்பு சரியில்லாமல் பார்க்க வந்து பார்த்துட்டு போனால் நல்லாயிருக்கும்ண்ணா வந்தார். ஏன்னா மோடி வரவே இல்லை, சரி நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும்னு சொன்ன வந்தார். இறக்குற அன்றைக்கும் வந்தார், இறந்த அன்னைக்கு. அப்போது ஒரு விஷயம் என்ன கேட்டார், நான் வந்து வச்சுட்டு மாலை வச்சுட்டு போயிடலாமா இருக்கலாமான்னு. இப்போ நான் சொன்னேன், வந்து மோடி இறுதிச் சடங்கில் கடைசி வரைக்கும் இருந்தார்னா நீங்கள் மாலை வச்சுட்டு போயிடுங்க, மோடி மாலை வச்சுட்டு போயிட்டார்னா நீங்கள் கடைசி வரைக்கும் இருங்க, அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஓகே அப்படின்னு வந்தார். மோடி வச்சுட்டு மாலை வச்சுட்டு போயிட்டார். இப்போ என்ன பண்ணலான்னு, இருங்கன்னா ஹோட்டலில் இருந்துட்டு சாயங்காலம் போய் நானும் நாங்கள் என்ன ஜெயலலிதாவுக்கு சொந்தக்கார மாதிரி நானும் ராகுல் காந்தி தான் நின்று உள்ளே இறுதிச் சடங்கில் போகிற வரைக்கும் இருந்து பாடியை எல்லாம் இறக்கி எல்லாம் போட்டுட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்தோன்னு சொன்ன வந்து இருந்தார். அது சொல்கிறேன், அது மாதிரி சில விஷயங்களை சொல்கிற விஷயங்களை வந்து ஒரு பார்ட்டி ஹவுஸுக்கு வந்தார், மீட்டிங் போடணும்னு வந்தார், எல்லாம் அதெல்லாம் இட் வாஸ் நைஸ், நல்லா தான் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதனால் பெரும்பாலும் யார் தலைவராக இருக்காங்களோ அவங்க விருப்பப்படி தான் அவங்க மெஜாரிட்டி நடக்கும்னு வச்சுங்க. இந்த இடத்துல எனக்கு இன்னொரு கேள்வி, அது கிட்டத்தட்ட உங்கள் மேலான ஒரு கிரிட்டிசிசம் மாரி கூட வெளியில் பேசப்பட்டது உண்டு. சசிகலாவோட உங்களுக்கு ஒரு கூட்டுறவு வந்து இருக்குது, அதாவது சசிகலா ஃபேமிலியோடு நீங்கள் பேசிக்கிட்டு ஏதோ கூட்டணியை மாற்றுறதுக்கான வேலையில் ஈடுபட்டீங்க அப்படிங்கிற பேச்சு வந்து நீங்கள் காங்கிரஸ் தலைவராக இருக்கும்போது அது ஒரு பெரிய பேச்சாக இருந்துச்சு. திமுகவில் அதை கொஞ்சம் சங்கடமாக பார்த்தாங்கன்னு கூட அந்த சமயத்தில் நான் கேள்விப்பட்டேன். நீங்கள் பதவி வெளியே வந்ததுக்கு காரணமாகவும் அது பேசப்பட்டுச்சு அந்த காலகட்டத்தில். பொதுவாகவே வந்து சசிகலா குடும்பத்தோட உங்களுக்கான உறவு என்ன? இதில் வந்து இன்னொரு சங்கடமான விஷயம் என்னென்னா, சாதி ரீதியான ஒரு உறவை நீங்கள் பராமரிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு பேச்சு அதில் இருந்துச்சு. இதோட உண்மை நிலை என்ன? சரி, பிறக்கிற போது எல்லாருமே ஒரு ஜாதியில் தான் பிறந்தாகணும், ஏதோ ஜாதி தானே பிறக்கணும். அதனால் பிறப்பால் நான் வந்து முக்குளத்தோர் தான், முக்குளத்தோர் தான் தேவர், முக்குளத்தோர். ஓகே, சசிகலா தினகரன் அவங்கெல்லாம் முக்குளத்தோர் தான். ஸோ முக்குளத்தூர் தமிழ்நாட்டில் இருக்கிற முக்குளத்தூர் பூரா ஒரே கட்சியில் இருக்கிறதில்லை. அது மாதிரி எந்த ஜாதியும் ஒரே கட்சியில் கிடையாது. பட் ராமதாஸ் பெரிய தலைவர் தான் வன்னியரில். ஆனால் வன்னியர் சமுதாயம் பூரா ராமதாஸ் பின்னாடி ஒன்றும் கிடையாது. இதே தவிர அரசியல் ரீதியாக இப்போ ஜெயலலிதாட்டம் இருந்த காலத்தில் சசிகலா ஜெயலலிதாட்ட உதவியாளராக இருந்தாங்க. நான் அங்கே இருந்த முக்கிய தலைவர், நான் ரெண்டாவது இடத்துல தான் அங்கே இருந்தேன். எப்போவுமே நான் நீ கட்சியை விட்டு நான் வெளியே வந்துட்டு உள்ளே போனாலும் போய் 10 நாளில் ரெண்டாவது இடத்துக்கு போயிடுவேன். நான் அந்த காலங்களில் சசிகலாவை தெரியும், அவருக்கு உதவியாளருங்கிற முறையில் தெரியுமே தவிர, அப்போ கூட அந்த அம்மா மூலமாக நான் எதுவும் சொல்லி, ஏன்னா எனக்கு ஜெயலலிதா டைரெக்டாக தெரியும். தினகரனையும் அங்கே ஒரு உதவியாளராக தான் எனக்கு தெரியும். ஜெயலலிதா வீட்டில் ஜெயலலிதா விட்டு அசிஸ்டண்டாக இருக்கிற காலத்துலேருந்து எனக்கு தெரியும். அதுக்கு பிறகு அவர் வெளியே வந்தார், கட்சி தலைவர் ஆனார், போனார். அவர் ஒன்று எங்கள் காட்டில் எம்எல்ஏ நெருக்கம் காட்டியோ பிரியம் காட்டியோ, இப்போ நான் நின்னேன், போன எம்பிக்கு என்னை ஏற்று நின்ன சாருபாலா தொண்டைமான் வந்து அந்த ஊர் ராணி புதுக்கோட் ராஜா வழியில் வந்தவங்க எனக்காக ஒரு டம்பி கேண்டை கொண்டாந்து போடலையே. ஸோ பலமான கேண்டு தான் போட்டாங்க, எல்லாருக்கும் 10-15 கோடி கொடுத்தாங்க. அது மாதிரி அங்கேயும் பணம் கொடுத்து தான் எடுத்து வேலை பார்த்தாங்க. செது செல வரேன்னா அது மாதிரி எனக்கு வந்து எனக்கு அவங்க ஒன்றும் விட்டு கொடுத்து பண்ணவும் இல்லை, நானும் அவங்களுக்காக இருந்து விட்டு கொடுத்து எதுவாக, நானும் அவங்களுக்காக ஒன்றும் தயவுதாச்சின்யம் பார்த்து அரசியல் பண்ணவும் கிடையாது. ஆனால் ஒன்று நடந்தது என்னென்னா, அது ஜனநாயக ரீதியாக சட்ட ரீதியான விஷயங்களை சொன்னேன். சசிகலா வந்து பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் கூடி தேர்ந்தெடுக்கிறாங்க, ஆனால் மோடிக்கு இந்த அம்மா வர்றதில் விருப்பம் கிடையாது. அதனால தான் தூசி தட்டி அந்த பழைய ஜட்ஜ்மெண்ட்டுக்கு காத்துக்கிட்டு இருக்கிற முடிஞ்ச கேஸை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் சட்டம் என்ன, பெரும்பான்மை எம்எல்ஏ கூட நீங்கள் முதல்ல வச்சு தாக்க வேண்டியன்னு ஆக்குங்க. இந்த மாதிரி ஜெயில் வந்தால் ரிசைன் மட்டும் ஜெயிலுக்கு போகுது, இல்லை இருக்குது அப்படி தானே ஆக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். சொந்தக்காரங்க ஜாதிக்காரங்க அதிமுக நான் இருந்தேன், இதுக்காக இல்லை, சட்டம் அதை செய்யாமல் இருக்காரு. மோடியை அட்டாக் பண்ணுறதுக்காக மோடியுடைய ஆளுநர் சட்டத்துக்கு புறம்பாக செயல்படுறாருன்னு நான் சொன்னேன். பட் இதை வந்து இப்போ முதலமைச்சராக இருக்க தளபதி ஸ்டாலின் அவர்கள் 10 நாள் கழித்து அவர் இதே சொன்னார். ஆனால் இடைப்பட்ட நேரத்தில் சில பேர் திமுகவில் மற்ற கட்சிகளில் பத்திரிகைகளில் சில விமர்சனங்கள், சசிகலாவை ஏன் முதலமைச்சராகன்னு கேட்டார், போனார்.
அப்படின்னு சில பேர் முழுமையாக புரிஞ்சுக்கிறாமல் சில பேர் வருத்தப்பட்டவர்கள் உண்டு. இது வந்து என்ன சொல்றது, கம்யூனிகேஷன் கேப்பு இல்லை ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கினால் ஏற்பட்ட விஷயங்களே தவிர, மற்றபடியும் இப்போ கூட நம்ம அந்த தலைவராக அதிமுக சரி ஜனநாயக நாட்டில் ஆளுங்கட்சி இருக்கணும், ஆளுங்கட்சி எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி எதிர்கட்சியும் முக்கியம். இப்போ இன்றைக்கே எதிர்கட்சி வந்து ஒரு வலுவாக பார்லிமெண்ட்டில் இருந்துச்சுன்னா மோடி இப்போ நினைக்கிறதெல்லாம் அப்படி செய்ய முடியாது. இப்போ அப்படி இல்லை, நாங்கள் பாட்டு கத்திக்கிட்டு இருக்கோம், அம்பாட் பில்லை பாஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், 50 பேர் இன்னும் சதம் போட்டுக்கிட்டு இருந்தால் தலைமை கட்சிகளில் எங்களோட திமுக மட்டும்தான் துணைக்கி நிற்கிது, மீத கட்சிகள் சில நேரத்தில் கத்துறாங்க சில நேரத்தில் வெளியே போயிடுறாங்க. ஸோ அது மாதிரி பார்லிமெண்ட்டில் எப்படி இருக்கணுமோ அது மாதிரி சட்டமன்றங்கள்லையும் ஆளுங்கட்சியும் பலமான எதிர்கட்சியும் இருப்பது தான் நாட்டுக்கு நல்லது. அதனால நான் இப்போ கூட என்ன பண்ணுவேன்னா, இப்போ அதிமுக வந்து ஒரு சிங்கிள் தலைமையாக இருக்கணும், இது வந்து திமுகவுக்கு விரோதமாக சொல்கிறேன்னு அர்த்தம் கிடையாது. ஜனநாயக ரீதியாக ஒரு 50 வருஷம் அனுபவத்தில் என்ன சொல்கிற கருத்துக்கள், இது யாரையும் ஆதரிச்சோ விரோதமாக சொல்கிற கருத்துன்னு அது எடுத்துக்கிட்டால் அப்படி எடுத்துக்கிட்டுறவங்க அது வந்து அது விவரம் இல்லாமல் எடுத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். சாதாரண சின்ன லெவலில் யாராவது என்ன எப்படி சொல்கிறாருன்னு யாராவது ஒருத்தர் பேசுனா அவருக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு நான் எடுத்துக்க வேண்டிய தவிர அதுக்காக நான் வருத்தப்பட போகிறதில்லை. நிறைவாக ஒரே ஒரு கேள்வி, இப்போ நீங்களே சொன்ன மாதிரி ஒரு பெரிய பராக்கிரம சக்தியாக பாஜக இருக்குது இந்த காலகட்டத்தில், அதுவும் 2024 தேர்தலுக்கு முன்னாடி அடுத்த தேர்தலையும் பாஜக வெற்றி பெறக்கூடிய சூழலில் இந்திய ஜனநாயகம் இந்திய தேர்தல் அமைப்பெல்லாம் என்ன ஆகலாம் அப்படிங்கிற கேள்வி கூட ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடிய எல்லார்ட்டையும் இருக்குது. இத்தகைய சூழலில் காங்கிரஸுடைய நிலைமைங்கிறது வரலாற்றிலேயே இவ்வளோ ரொம்ப பலகீனமான ஒரு இடத்துல அது இருந்தது இல்லை, அவ்வளோ மோசமான நிலையில் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து அது பழைய உத்வேகத்துக்கு வர்றதுக்கு சொல்லக்கூடிய யோசனை, களத்திலேருந்து சொல்லக்கூடிய யோசனை என்னவாக இருக்கும்? பிஜேபிக்கு எதிர்ப்பு சக்திகள் பல வாராக பல கூறுகளாக உடஞ்சி போய் கிடக்கு. பல மாநிலங்களில் மாநில சக்திகள் மாநில கட்சிகளுடைய ஆதிக்கம் அதிகமாகிடுச்சு, அதனுடைய விரிவாக்கம் அதிகமாகிடுச்சு, பலம் கூடி போச்சு. அப்போ பல மாநிலத்தில் காங்கிரஸ் 2வது பொசிஷனில் இல்லாமல் 3வது 4வதுக்கு போகக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பிஜேபியை எதிர்க்கிறதுக்கு காங்கிரஸ் மட்டும் இந்த மிச்சம் இருக்கிற 2 வருஷத்தில் யதார்த்தமாக சொல்லணும்னா காங்கிரஸ் அப்படியே விசுவரூபம் எடுத்து எல்லா மாநிலத்தையும் வளர்ச்சி அடைந்து பிஜேபி அப்படியே ஒட்டுமொத்தமாக சாய்ச்சிட்டு பெரும்பான்மை 350-400 இடங்களை பெற்று காங்கிரஸ் வந்து உட்காந்துடும் சொல்ல முடியாது. ஆனால் பிஜேபி மேலே அதிருப்தி கூடிகிட்டே தான் இருக்குது. அப்போது பிஜேபி எதிர்க்கக்கூடிய மற்ற மாநில கட்சிகளை உதாரணமாக லக்கிலி தமிழ்நாட்டில் திமுக இருக்குது, இப்போ திமுக காங்கிரஸ் நாங்கள் கூட்டணியில் இருக்கிறதுனால இதுங்க ஒரு போதுமான கூட்டணி, பலமான கூட்டணி. ஸோ இந்த மாதிரி பெரும்பான்மை நிறைய இடங்களில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற கட்சிகளோடு ஐடென்டிஃபை பண்ணி அவரோட கிவ் அண்ட் டேக் பாலிசியில் நீங்கள் அவங்களோட பலமோ பலவீனமோ நம்முடைய பலமோ பலவீனமோ இதற்கு ஏற்ப அவங்களோட வந்து பிடிவாதம் இல்லாமல் மாநிலங்களோட இருக்கிற மாநில கட்சிகளோடக்கான காம்ப்ரமைஸ். இதுக்கு எல்லாத்துக்கும் முதல்ல வந்து நீங்கள் ராகுல் காந்தி தலைவர் சரி, அவருக்கு கட்டுப்பட்டு இருக்கிறவங்க தான் அந்த கட்சியில் இருக்க முடியும். ஒரு சில பேர் பிடிக்கலன்னு அனுப்புங்கிற என்ன இருக்குது அதனால. ஆனால் தொடர்ந்து அடம் பிடிச்சாலோ இன்னொரு கட்சிக்கு சாதகமாக இருந்து இந்த கட்சிகளில் செயல்பட்டாலோ அவங்கள வச்சு என்ன செய்ய முடியும்? ஸோ அவர் கட்சி தலைமை பொறுப்பை ஏற்கனும், ஒரு நல்ல பலமான அறிவுள்ள எல்லா மாநில நலன்களையும் கட்சி நிலைமைகளையும் தெரிஞ்ச ஒரு குறிப்பிட்ட ஒரு குழுவை அவர் அவருக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு டீமை வந்து போட்டு வச்சுக்கணும். நேரடி மோதல் இருக்க இடத்துல அங்கே மாநிலத்தில் 2 பேரையோ 3 பேரையோ ஐடென்டிஃபை பண்ணி யார் மாநிலத்தில் பயன்படுத்துறது, யாரை மத்தியில் வச்சுக்கிறனும் அல்லது யாரை வேறு ஸ்டேட்டில் வச்சுக்கணும் இந்த மாதிரி பண்ணணும். மாநில தலைமைகளை வந்து பலப்படுத்தணும், நல்ல ஆட்களாக கொண்டு வரணும். ரொம்ப ஒரு நீண்ட உரையாடல், கிட்டத்தட்ட காலையிலேருந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். உங்களோட பணி நெருக்கடி ஏராளமான பயணங்களுக்கு இடையிலான இந்த நேரத்தை இவ்வளோ நேரம் ஒதுக்கி ரொம்ப திறந்த மனதோடு வெளிப்படையாக பேசினதுக்கு மிகுந்த நன்றி. தொடர்ந்து அடுத்த சந்திப்பில் உங்களை சந்தித்ததிலேயும் உங்கள் மூலமாக தமிழ்நாட்டில் மட்டுமல்ல ஐ திங்க் பல இடங்களில் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பார்க்கக்கூடிய எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து உண்மைதான் உண்மையை தவிர இட்டுக்கட்டியோ தப்பாகவோ பொய்யாவோ சுய விளம்பரத்திற்காகவோ எந்த காலத்திலையும் எந்த இதை கருத்துக்களையும் நான் சொல்கிறது கிடையாது. இப்போ நான் சொன்ன விஷயங்களில் கருத்து வேறுபாடு யாருக்குமா இருக்குமானால் அவங்களோடவும் நான் அதை பற்றி விவாதிக்கன்னா கூட விவாதிக்க தயார். அதனால் ஏன்னா உண்மையை சொல்லும்போது யாருக்கும் கால் பட வேண்டிய பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொன்னதெல்லாம் உண்மையான விஷயங்களை தான் பகிர்ந்துருக்கேன். எனக்கு மனச்சாட்சிக்கு எது நியாயம்னு போடுதோ அந்த மாதிரி கருத்துக்களை தான் சொல்லியிருக்கேன்.
வாய்ப்புக்கு நன்றி, நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். முழு பேட்டியும் அன்கட் வெர்ஷனா தமிழ்நாடு நவ் சேனல்ல நீங்க பார்க்கலாம். கெபாபிஸ்தான் இப்ப உங்க மெனுல மந்தி ரைஸ், பட்டர் நான், பரத்தா, கிரேவி வெரைட்டிஸ், சிசிலர் பிரவுனி, மொஜிட்டோனி, எக்கச்சக்க வெரைட்டி புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. உடனே டேஸ்ட் பண்ண நியரஸ்ட் கெபாபிஸ்தான் ரெஸ்டாரண்ட்ட விசிட் பண்ணுங்க.